பரமேஸ்வரன் காலடிங்கிற புண்ணியக்ஷேத்திரத்தில் ரிஷபாச்சலேஸ்வரருடைய அனுகிரகத்தினால தம்பதிகளுக்கு புத்திரராக பிறந்தார். சிவகுரு ஆரியாம்பாளுங்கிற உத்தம தம்பதிகளுக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணினார். அதற்கு காரணம், தேவதைகள்லாம் கைலாசத்தில் போய் பரமேஸ்வரங்கிட்ட தங்களுக்கு கஷ்டங்கள் நேர்ந்திருக்கிறதாக வருத்தப்பட்டதாகவும், தேவதைகளுடைய துக்கத்தெல்லாம் கேட்ட பகவான் பரமேஸ்வரன் லோகத்தை உத்தாரணம் பண்ணுறதுக்காக நான்கு சிஷ்யர்களோடு கூட நானே அவதாரம் பண்ணுவேன் என்று அனுகிரகம் பண்ணி அதற்காகத்தான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். மாதவீய சங்கர விஜயங்கிற புஸ்தகத்தில் ஆச்சாரியாருடைய இந்த சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வரன் சங்கரனாக வந்தாருங்கிறது மட்டும் இல்லை, பிரம்மா கூட அவதாரம் பண்ணுறார். பரமேஸ்வரனுக்கு சகாயமாக இருக்கிறதுக்காக தேவேந்திரன், பிரம்மா, சரஸ்வதி முதலானவர் மகாவிஷ்ணு கூட அவதாரம். பரமேஸ்வரன் சங்கரராக அவதாரம் பண்ணினார். பிரம்மதேவன் மண்டனமிஸ்ராக அவதாரம் பண்ணுறார். ஸ்கந்தன் குமரிலபட்டராக அவதாரம் பண்ணுறார். தேவேந்திரன் சுதன்வாங்கிற ராஜாவாக அவதாரம் பண்ணுறார். வாயு பகவான் அவருடைய அம்சமாக பகவத்பாதாருடைய சிஷ்யர் அஸ்தாமலகர், தோட்டகர் அக்னி பகவானுடைய அம்சம், இப்படி எல்லாருமே பகவானுடைய அம்சமாக அவதாரம் பண்ணியிருக்கா. காலடிங்கிற புண்ணியக்ஷேத்திரத்தில் தான் பகவான் அவதாரம் பண்ணினார். கேரள மாநிலம் பரசுராம க்ஷேத்திரம் என்று சொல்கிற வழக்கம். கேரளா தேசம் புண்ணியமான பூமி, பரசுராமரால் உருவாக்கப்பட்டதான ரிஷி பூமி. பரசுராமர் தான் அந்த க்ஷேத்திரத்தையே அந்த மாநிலத்தையே உண்டு பண்ணினார். பெரிய மலைக்கும் சமுத்திரத்துக்கும் நடுப்புற அமைஞ்சதான சிறு பகுதி, மலை ஆழி என்றால் சமுத்திரம், மலைக்கும் ஆழிக்கும் நடுப்புற அமைஞ்சிருக்கக்கூடிய தேசங்கிறதுனால மலையாளம் அப்படின்னு சொல்கிறார். கேரம் என்று சொன்னால் தென்னை மரங்கள் நிறைய, தென்னை மரம் நிறைஞ்சிருந்ததுனால கேரளம். இதெல்லாம் பிராகிருத பாஷைகளில், சம்ஸ்கிருதத்தில் பரசுராம க்ஷேத்திரம். பரசுராமர் 10 அவதாரத்தில் ஒத்தார். அவர் ஜமதக்னி ரேணுகா தம்பதிகளுக்கு புத்திரராக அவதாரம் பண்ணி ஒரு க்ஷாத்திர பாவத்தில் எல்லாரையும், க்ஷத்திரியர்கள் எல்லாரையும் வதம் பண்ணுவேன்னு சபதம் பண்ணிட்டு கையில் பரசுங்கிற கோடாலியை எடுத்துட்டு தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி எல்லா ராஜாக்களையும் சிரச்சேதம் பண்ணார். க்ஷத்திரியர்களை பூரா பூண்டோட அழிக்கிறேன்னு கிளம்பினார். 21 முறை சஞ்சாரம் பண்ணி பண்ணியிருக்கார். எல்லாத்தையும், எல்லா ராஜாக்களையும் ஒழிச்சாச்சு. அத்தனை ராஜ்யத்தையும் தான் ஆளணும்னு நினைக்கும் போது அவருக்கு தோணித்து, இந்த ராஜ்யம் நமக்கு எதுக்கு, நம்ம பண்ணது பெரிய தப்பு, ஏதோ ஒரு க்ஷாத்திரத்தை பண்ணிட்டோம், அதனால இந்த ராஜ்யம் நமக்கு வேண்டாம் என்று அந்த தேசத்தை பூரா எந்தெந்த க்ஷத்திரியர்கள்லாம் வதம் பண்ணி தேசத்தை கைப்பற்றினாரோ அத்தனை தேசத்தையும் யார்கிட்டயோ ஒப்படைக்கணும்னு நினைக்கும் போது கஷ்யப பிரஜாபதி கஷ்யபங்கிற மகர்ஷிகிட்ட தானம் பண்ணார். எல்லா பூமியும் கஷ்யபரும் வாங்கிட்டார். வாங்கிட்ட உடனே கஷ்யபர் சொன்னார், நீ எல்லா பூமியும் எனக்கு தானம் பண்ணிட்டேன், தானம் பண்ண சொத்துல வாசம் பண்ணப்படாது, பூமியை தானம் பண்ணிட்டே இந்த பூமியில் நீ இருக்கப்படாது, கிளம்புன்ட்ட. பரசுராமரும் பூமியை விட்டு கிளம்பி எங்கே போகிறதுன்னு தெரியாம ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் மலைக்கு மேல் நின்றுட்டு
சமுத்திர ராஜாவை நோக்கி பிரார்த்தனை பண்ணினார். சமுத்திர ராஜா கதி கலங்கி நிற்கிறார். ராமாவதாரத்திலையும் ராமனுடைய பானத்துக்கு அஞ்சி சமுத்திர ராஜா வந்து நமஸ்காரம் பண்ணி லங்கைக்கு போறதுக்காக ராமருக்காக வழிவிட்டார்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பரசுராமருடைய கதைகள்லையும் அவருடைய அவதார சரித்திரத்திலையும் இது நடந்தது. சமுத்திராங்க ராஜா அங்கேருந்து வந்தார், கையில கோடாரி வேலை வச்சுட்டு இருக்கார். பயந்தன்னு என்ன பண்ணணும்னார், இல்லை இங்க நான் வாசம் பண்ணணும், எனக்கு நீ பூமி சமுத்திரத்துல இடம் கொடுக்கணும், நீ பின்னாடி போ கொஞ்ச தூரம் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது. நீங்க கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பரசுன்னு சொல்லக்கூடிய கோடாரியை விட்டடிங்கோ, சமுத்திரத்துல விழுந்து அது ஜலம் எவ்வளவு தூரம் தெளிக்கிறதோ அவ்வளவு தூரம் நான் பின் வாங்கிடுறேன், சமுத்திரம் இருக்காது, பின்னோக்கி போயிடுறேன், பூமி தெரியும். பரசுராமரும் கையில உள்ள கோடாரிய மலை மேல இருந்து விட்டறிகிறார். தீர்த்தத்துல பட்டு தெரிச்சு வடக்கு தெற்கால அகலமாகவும் கிழக்கு மேற்குல நீட்டவாகவும் அப்படி ஒரு பூமி, சமுத்திர விலகினத்தினால பூமி தெரிஞ்சுது. அந்த கஷேத்திரம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா, அதனால அதுக்கு பரசுராம கஷேத்திரம் என்று பெயர். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷர்கள் வர ஆரம்பித்தார்கள். மத்சிய கிரகணம் பண்ணக்கூடிய செம்படவர்கள் அவெல்லாம் வர ஆரம்பித்தா, அப்படியே சமுத்திர கரவோரமாக வசிக்கிறவர்கள். அதுக்கப்புறம் சோழ தேசத்துலேருந்து சில பேர்லாம் போனால் அப்படி கதை அப்படியே விருத்தியாச்சு. தேசாத்தேசம் போனதுனால அந்த பிராமணர்களுடைய ஆச்சாரத்தில் சில மாறுதல்கள்லாம் வந்தது. சிகையெல்லாம் ஊர்த சிகையாக மாத்தின்றார்கள். 100 ஆச்சாரத்தில் 64 ஆச்சாரத்தை மாத்தினார் பரசுராமர் தான். கேரள பிராமணர்கள் அவாதான் நம்பூதிரிமார் என்று சொல்றமே அவாதான். அப்படிப்பட்ட ரிஷி பூமியா இருக்கிறதுனால அந்த பூமியை பரமேஸ்வரன் தேர்ந்தெடுத்து இங்கத்தான் நாம் அவதாரம் பண்ணணும் என்று கேரள மாநிலத்திலே பரசுராம கஷேத்திரத்திலே புண்ணியமான காலடி கஷேத்திரத்திலே விடபாத்ரீஸ்வருடைய அனுகிரகத்தினால பிறந்த. பூர்வ சரித்திரத்திலே ஆதிசங்கரர் காசியில வாசம் பண்ணிட்டு இருந்தார் சிஷ்யர்களோட. அப்போ விஸ்வேஸ்வரரே ஒரு சண்டாள ஸ்வரூபம் தரிச்சுண்டு நேர வந்தார். 4 வேதங்களும் 4 நாய்களாக கூட வந்தது. அப்போ பல ஸ்லோகங்களாக ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் அனுகிரகம் பண்ணார். நான் சண்டாளனிலே ஆத்ம ஜானியா தெரிகிறதே என்று சொன்ன உடனே விஸ்வேஸ்வரனாக சுவாமி தரிசனம் கொடுத்தார் பரமேஸ்வரரே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பாஸ்கராபிநவகுப்த புரோகானு நீலகண்ட குருமண்டன முக்கியானு பண்டிதானத விஜித்ய ஜகத்யாம் க்யாபய அத்வய மதம் பரதத்வம் சாந்தாம் திசம் தேவனாம் விகாயே நான்யாதிகஸ்மே சமரோஜதாத்தாம் தத்ரத்ய பீதானி நிவேஷே மமானஹ கந்தும் மனஹ அதாது பல காலம் காசியில வாசம் பண்ணினா கூட நீ மேற்கொண்டு ஒரு இடத்துல தங்காதே, தொடர்ந்து யாத்திரை பண்ணி பல தேசத்துக்கு நீ சஞ்சாரம் பண்ணுன்னு பரமேஸ்வருடைய விஸ்வேஸ்வருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு வடக்கு நோக்கி பத்ரிகாசிரமத்தை நோக்கி பிரயாணம் பண்ணினார் பகவத் பாதர் சிஷ்யர்களோட. 12 வயசுலேயே பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யங்கள்லாம் எழுதினார். ஏராளமான துர்மதங்கள்லாம் கண்டனம் பண்ணினார். பகவத்கீதைக்கு பூரா பாஷ்யம் எழுதினார். பிரம்மசூத்திரத்துக்கு பூரா விரிவுரை எழுதினார். 10 உபநிடத்துக்களுக்கு பாஷ்யம் எழுதினார். விவேக சூடாமணிங்கிற பிரகரண கிரந்தம் எழுதினார் ஆதிசங்கரர். சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கிரகம் அப்படின்னு ஒரு பிரகரண கிரந்தம், பிரகரண புஸ்தகங்கள் அது எழுதினார். உபதேச சாகஸ்ரீனு 1000 உபதேசங்கள் கூடியிருந்ததான புஸ்தகங்கள். காசியில வாசம் பண்ணும்போது தான் ஒரு பிராமணன் அங்கேருந்து வந்து உங்களுடைய எஸ்எஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், என்னை சிஷ்யனாக ஏத்துக்கணும் என்று சரணாகதி பண்ணி இவர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்தார். அந்த பிராமணன் தான் சனந்தனன் என்று பெயர்.
முதல் சிஷ்யர் பிரியமான சிஷ்யர் அவர். அவருக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணார், ரகசியமான விஷயங்கள் எல்லாம் அந்த சனந்தர்ன்னு சொல்லக்கூடிய சிஷ்யனுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தார். அவரும் எல்லாம் கிரகிச்சின்றார். நிறைய பேர் வாஷா கூட இவர்கிட்ட தனியான பிரியம் இருந்தது, அவருடைய பிரபாவத்தை லோகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. கங்கைக்கு அக்கறையில் இருந்ததான அந்த சனந்தனரை, இக்கரையில் இருந்ததான குரு ஆதிசங்கரர் இங்கே வானு கூப்பிடுற. ஸ்நானம் பண்ணிட்டு வஸ்திரத்தை அவன் கையில் வச்சுட்டு இருக்கான், எனக்கு வஸ்திரத்தை கொண்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டார். அந்த சனந்தனரும் இந்த கங்கையில் பிரவாகம் இருக்கே, நாம் எப்படி அனண்ட போகணும், படகுல ஏறி போகணுங்கிற ஞானமெல்லாம் யோசிக்காமல் குரு கூப்பிட்டுட்டாரே உடனே ஓடணும் அப்படிங்கிற அந்த குரு பக்தியோடு கூட கங்கையில் இறங்க ஆரம்பிச்சுட்டார். கிடுகிடுன்னு இறங்கி கங்கையை தாண்டி போகிற கங்காதேவி இவருடைய குருபக்திக்கு மயங்கி இவருடைய குருபக்தியை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக இவர் கங்கையில் ஒவ்வொரு அடி சனந்தனன் வைக்கும்போதும் அங்கங்கெல்லாம் ஒரு தாமரை முளைக்கிறது. இவர் எத்தனை இடத்துல கால் வைக்கிறாரோ கால் உள்ளுக்குள்ளே போகலை, அங்கங்கெல்லாம் தாமரை முளைச்சி தாமரை மேலே காலை வச்சுண்டு அக்கறைக்கு போய் சேர்ந்த சிஷ்யெல்லாம் பார்க்குறா அத்தியாச்சரியமாக இருக்கு. ஆனால் இவருக்கு தெரியல, எப்படி நீ வந்த கங்கையிலேன்னு கேட்குறா. எனக்கு தெரியல, குருவை தியானம் பண்ணிட்டேன், குருவனுடைய சுஷ்ரூஷ குருபக்தி அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். பார்த்தா கால் வச்ச இடங்கள்லாம் பத்மமாக இருந்ததுனால ஆதிசங்கரர் இவருடைய குருபக்தியை மிச்சி அன்னிலேருந்து இவருக்கு பத்மபாதர்னு பேர் கொடுத்தார். முதல் சிஷ்யர் பத்மபாதர், சனந்தனருங்கிறவருக்கு பத்மபாதர்னு நாமகரணம் பண்ணினா. ஏராளமான சிஷ்யர்களோட யாசர் பண்ணின சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார். யாசர் அங்கேருந்து ஒரு வயசான பிராமண வேஷம் போட்டுண்டு ஆதிசங்கரரை பார்க்கறதுக்காக வந்தார். காசியில வர தாவத்விஜகாம் கஷ்டன விருத்த ரூபகாம் கஸ்தம் கிமத்யாபகசீத்யபுருச்சதி சிஷ்யாஸ்தமூஜுகூ பகவான் அசௌனஹாம் குரு சமஸ்த உபனிஷத் ஸ்வதந்திரஹாம் அனேன தூரீகிருத பேதவாதம் அகாரி சாரீரக சூத்திர பாஷ்யம். யாசர் எழுதின புஸ்தகத்துக்கு யாரோ விரிவுரை எழுதியிருக்காளமே, வியாக்கியானம் எழுதியிருக்காளமே, யார் அது அப்படின்னு கேட்டுண்டே ஆசிரமத்துக்குள்ள வந்தார் வயசான கழவர். சிஷ்யாலாம் இருக்கா, ஆதிசங்கர உள்ளுக்குள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் எரிஞ்சு சத்தம் போட்டுண்டே உள்ள வர்றார் வேதவியாசர், வயசான விருத்த பிராமண வேஷத்தில். யார் இது பாஷ்யம் எழுதியிருக்கிறவா, அவரை நான் பார்த்தானுமே. சிஷ்யெல்லாம் சொன்னா, இல்லை எங்கள் ஆச்சாரியால் தான் அப்படி எழுதியிருக்கா, எங்கள் குரு தான், சமாதியில் இருக்கார், தியானத்தில் இருக்கார், இறஞ்சி சத்தம் போடாயங்கோ, மெதுவாக பேசுங்கோ அப்படின்னு சொன்னான். சச்சாப்ரவீது பாஷ்யகிருதம் பவந்தம் ஏதே பதந்தி அத்புதமே ததாஸ்தம் அதைகமுச்சாரஜபாரமர்ஷம் யதேர்த்த தத்துவம் யதிவேத்த சூத்திரம். அவர் உங்க குருவா இருக்கலாம், ஆனா அவர் ரொம்ப விஸ்தாரமா அழகான முறையில் பாஷ்யம் பண்ணியிருக்காரு, எல்லாரும் பேசிக்கிறாளே, நான் பார்க்க வேண்டாமா அவரை, அவருடைய உண்மையான சுரூபம் என்னன்னு எனக்கு தெரியணும், உண்மையாவே அவர் கெட்டிக்காரரா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் என்று இவர் சொல்ல இந்த சம்பாஷணைகளை கேட்டு இருந்ததான பகவத் பாதார் சமாதி கலைஞ்சி அங்கேருந்து வந்தார். வயசான விருத்த பிராமணர் வந்திருக்கார், அவரை வரவேற்று ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சார். அவர் வியாசர்னு இவருக்கு தெரியல, சங்கரருக்கு. அவரும் கை கூப்பி நின்றுட்டு இருந்தார்.
பதினாறு வயசு, இப்போ 12 வயசுலயே பாஷ்யம் பண்ணிட்டார். 16 வயசு முடிய போறது அப்போ. அப்பதான் வியாசர் வர்றார். அவர் சொன்னார், வியாசாச்சாரியா, எல்லாரும் சொல்றா, உங்களுடைய சிஷ்யெல்லாம் சொல்றாளே, நீ வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு அற்புதமான பாஷ்யம் எழுதியிருக்கேன்னு சொல்றாளே, வாஸ்தவம் தானா? ரொம்ப நன்னா இருக்கு அந்த பாஷ்யம்னு வேற எல்லாரும் பேசிக்கிறாளே, இதெல்லாம் உண்மையா சத்தியமா? அதைச்சார ஜபாரமருஷம் யதேர்த்த தத்துவம் எதிவேத்த சூத்திரம். சிஷ்யர்கள் குருட்ட உள்ள பக்தியினால அத்தியுக்தியாக சொல்லலாம், அதிகமாக சொல்லலாம். அதனால அது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே இந்த சூத்திரத்தினுடைய கருத்தெல்லாம் சரியான முறையில் தெரிஞ்சுட்டு அதன்படிதான் வியாக்கியானம் எழுதியிருக்கேல. சூத்திரம் எழுதினவருடைய கருத்துப்படிதான் தத்துவார்த்தம் தெரிஞ்சுன்னு எழுதியிருக்கீரா? இல்ல ஏதோ பதபதார்த்தம், இன்ன பதத்துக்கு என்ன அர்த்தம்னு டிக்ஷனரி மாதிரி எழுதியிருக்கீரா? அத நான் உண்மையா உங்கள்ட்டே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யதேர்த்த தத்துவம் எதிவேத்த சூத்திரம், யதீஸ்வரராக நீங்க பிரகாசிக்கிறேன், அதனால நான் உங்களை கேள்வி கேட்கப்படாது. நீங்க சன்னியாசி, சன்னியாசி போய் யாரா பரீட்சை பண்ணலாமா? அதனால நீங்க பண்ணிருக்கிற இதுல ஏதாவது ஒரே ஒரு சூத்திரத்தை கொண்டு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். தமப்ரவீது பாஷ்யகிருத க்ரியவாசம் சூத்ரார்த்த வித்யோஸ்து நமோ குருப்யம் சூத்ரஜ்ஞதாஹம் கிருதிரஸ்தி நோமே ததாபி யத் ப்ரச்சசி தத் ப்ரவீமி. ஆதிசங்கரர் வினயத்தோடு பதில் சொன்னார். சூத்திரத்தினுடைய உள்ளர்த்தங்கள் தத்துவார்த்தங்கள் புரிஞ்சவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா லோகத்துல. வியாச சூத்திரத்தினுடைய தத்துவார்த்தம் புரிஞ்சவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் நமஸ்காரம் பண்றேன். நான் சூத்திரம் பூரா தத்துவார்த்தம் பூரா தெரிஞ்சுட்டேன்னு நான் அகங்காரத்துல பேசல, ஏதோ தெரிஞ்சின்ற வரைக்கும் எழுதியிருக்கேன். நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது நீங்க என்ன பரீட்சை பண்ண வந்ததை கேட்டு சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்கணும், நான் சொல்லணும். அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்கோ, தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி பாக்குறேன். நான் அகங்காரத்தினால பேசுறேன்னு நினைக்காதீங்கோ. சூத்ரஜ்ஞதா அகங்கிருதிரஸ்தினோமே, எனக்கு சூத்திரம் தெரியும் அவ்வளவுதான். சூத்திர தத்துவார்த்தம் என்னை விட பல பேர் தெரிஞ்சவர்கள் இருக்கார்கள். எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. நமோ பிரம்ம பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருப்யா வம்ச ரிஷிப்யா நமோ மகத்யோ நமோ குருப்யா. வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே குரு பரம்பரைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வாசிக்கிறது. அதனால இவர் சொன்னார், தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க என்ன ஏதாவது கேளுங்கோ. பப்ரச்ச சோத்யா சோத்யாயம் அதிகிருத்தே அதாதிகிருத்தே திருதீயமாரம்பகதம் யதீஷம் ததந்தரேத்யாதிகமஸ்தி சூத்திரம் ப்ரூஹ்யே ததர்த்தம் யதி வேத்த கிஞ்சித் சப்ராக ஜீவா கருணாவசாதே சம்வேஷ்டிதோ கச்சதி பூத சூக்ஷ்மைஹி காண்டிஸ்ருதௌ கௌதம ஜெய்வலீய பிரஸ்னோத்தராபியாம் பிரதிதோ யமர்த்தஹ அனூத்ய சர்வம் பனிதம் ததீயம் சஹஸ்ரதா தீர்த்தகரச்சகண்டே தயோசுராச்சாரிய பனீந்திரவாச்சோ தினாஷ்டகம் வாக்கலஹோ ஜஜிரும்பே. ஏதாவது ஒரு சூத்திரம் நீங்க கேளுங்கோ, நான் சொல்றேன் என்று சொன்ன உடனே வியாசாச்சாரியால் தாம் பண்ணின சூத்திரத்திலேருந்து ஒரு சூத்திரத்தை எடுத்து, பிரம்மசூத்திரத்தில் மூணாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு சூத்திரத்தை எடுத்து, இந்த சூத்திரத்துக்கு அர்த்தத்தை நீங்கள் தத்துவார்த்தத்தை சொல்லு பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கியோ, என்ன தத்துவார்த்தம் எழுதியிருக்கியோ அதை சொல்லு சரியான்னு நான் சொல்கிறேன் என்று பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயம், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்கள். அதில் 3வது அத்தியாயத்திலேருந்து இருக்கக்கூடியதான ஒரு சூத்திரம்
ததந்தர பிரதிபத்தௌ ரம்பதி சம்பரிஷ்வக்தஹ பிரஷ்ன நிரூபணாப்யாம். அப்படின்னு மூணாத்தியாயம் முதல் பாதம் முதல் சூத்திரம் பிரம்மசூத்திரம். இதை கேட்கிறார் வேதவியாசர், அவர் தான் சூத்திரத்தையே பண்ணியிருக்கார். இந்த சூத்திரத்துக்கு சரியானபடி அர்த்தம் சொல்லுன்னு கேட்டார். என்ன சொல்றது அந்த சூத்திரம்? ஜீவன் மனுஷ சரீரத்திலேயோ மிருக சரீரத்திலேயோ பட்சி சரீரத்திலேயோ அடபட்டு கிடைக்கக்கூடிய ஜீவன் ஒரு நாளைக்கு சரீரத்திலேருந்து வெளியில வந்துடுறது, செத்து போயிடுறது. செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ஜீவன் எங்க போறான், எங்க வரான், ஜீவனோட யார் யாரெல்லாம் கூட கிளம்பி போறான், இவனுடைய கதாகதி என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வி பதில் வடிவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த சூத்திரத்தில் இருக்கு. ததந்தர பிரதிபத்தௌ ரம்பதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாப்யாம். அது சொல்லுன்னு கேட்கிறாரு. என்ன எழுதியிருக்கேங்க? என்னுடைய அபிப்பிராயம் இப்படிதான் எழுதியிருக்கிய. வியாக்கியானம் எழுதுறவர்கள் மூல கிரந்தத்தை எழுதினவருடைய அபிப்பிராயத்தை விஸ்தரித்து விவரிக்கணுமே தவிர அதுக்கு நேர்மாறுதலாகவும் குழப்பரா மாதிரியே வியாக்கியானம் எழுதப்படாது. வியாக்கியானதோ விசேஷ பிரதிபத்தி, மூல கிரந்தத்துக்கு அனுசரித்து அவருடைய அபிப்பிராயம் தெரிஞ்சவர் தான் வியாக்கியானம் எழுதணும். அதனாலதான் வியாசரே வந்து கேட்கிறார், சரியானபடி வியாக்கியானம் எழுதியிருக்கியான்னு இதை கேட்டார். பப்ரச்சசோத்யாஜ மதாதிகிருத்தே திருத்தீயமாரம்பகதம் யதீஷம் ததந்தரே தியாதிகமஸ்தி சூத்திரம் ரூஹியே ததர்த்தம் எதி வேத்த கிஞ்சித். ஆச்சாரியால் சொன்னார், என்ன அர்த்தம் எழுதியிருக்கேன் தெரியுமா? ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்பக்கூடிய ஜீவன் லிங்க சரீரம் காரண சரீரம்னு சொல்லக்கூடியதானே, பதினேழு விதமான சரீரங்களோடையும் பதினேழு விதமான அங்கங்களோடையும் கூடி பரலோகத்து கிளம்புறது அப்படின்னு அதனுடைய கதாகதியை ஆரம்பித்து வரிசையாக சொல்கிறார். சூக்ஷ்ம சரீரத்தோடு கிளம்பி போகிறது ஜீவன், தனியாக போகிறது இல்லை. லிங்க சரீரம் காரண சரீரம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அதோடு கூட தான் ஜீவன் கிளம்புறது. கர்மேந்திரியம் மஞ்சு, ஞானேந்திரியம் மஞ்சு, பஞ்ச பிராணங்கள், அந்தகரணம், புத்தி, இப்படி பதினேழு விதமான ஒரு அங்கத்தோடு கூட கிளம்புறது அது. புண்ணியாபுண்ணிய கர்மா கர்ம கர்மங்கள், சுபாசுப கர்மங்கள், புண்ணியபாப கர்மாக்கள் இதெல்லாம் எடுத்துன்னு தான் போறோம். இதை தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டாரோ யாசர், இதுக்கு என்ன பிரமாணம்? நீ பாட்டி சொல்ற, இதுக்கு ஏதாவது ஸ்ருதி பிரமாணம் இருக்கா, வேத பிரமாணம் இருக்கா? நான் எழுதின சூத்திரம்ங்கிறது வேதத்தினுடைய வேத வாக்கிய உபனிஷத் வாக்கியத்தினுடைய அடிப்படையில் எழுதியிருக்கேன். அந்த உபனிஷத்து வச்சனம் என்ன? நான் எழுதினத்துக்கு மூலம் ஒன்று இருக்குமே, மூல பிரமாணம், அது என்ன அப்படின்னு கேட்டவுடனே அதையும் ஆச்சாரியால் சொல்றாராம். தாண்டிங்கிற மகரிஷி சொன்னதான வேத வச்சனம் இருக்கு. தாண்டி ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. கௌதம மகரிஷியினுடைய வச்சனம் இருக்கு. ஜாபாலி மகரிஷியினுடைய வச்சனம் இருக்கு என்று இவர் எடுத்து கொடுக்கிற பதில் சொல்றார். சப்ராக ஜீவா கருணா வசாதே சம்வேஷ்டிதோ கச்சதி பூத சூக்ஷ்மைஹி. பூத சூக்ஷ்மங்களால சம்வேஷ்டிதா சூழப்பட்டவனாக கச்சதி ஜீவன் போறான். சப்ராக ஜீவா கருணா வசாதே சம்வேஷ்டிதோ கச்சதி பூத சூக்ஷ்மைஹி தாண்டி ஸ்ருதௌ கௌதமஜை பலேஜே பிரஷ்னோத்தராபியாம் பிரதிதோ யமர்த்தஹ. கௌதமர் ஜாபாலி முதலியவர்களால இது நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. மேல அதை அடிப்படையா மேற்கொண்டு அவர் கேள்வி கேட்கிறார். யா சார், இவா ரெண்டு பேருக்கும் இப்படி கேள்வி பதில் நடந்துட்டே இருக்கு. ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள் பூரா சுத்தி உட்கார்ந்துருக்கா. காசி வித்யாநகரம்ங்கிறதுனால எல்லா ஜனங்களும் வந்து கூடியிருக்கா. இவர் கேள்வி கேட்ட உடனே ஜனங்கள்லாம் ஹாஹாக்காரம் பண்றாளாம். வியாசர் கேள்வி கேட்ட உடனே ஆஹாஹா, அத்தியுதமான கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது ஆதிசங்கரால்.
முடிஞ்சு போயிடுது விவாதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு சரியான பாயிண்டோட பதில் சொல்லிடுவார் ஆதிசங்கரர். உடனே சங்கரருடைய சிஷ்யரெல்லாம் ஹாஹாகாரம் பண்ணுவா, எங்க குரு சொன்ன பதிலுக்கு மேற்கொண்டு அதை அடிப்படையில் கேள்வி கேட்க முடியாதும்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிழவர் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்பார், மறுபடியும் பதில். இப்படியே ஒரே ஹாஹாகாரத்தோடு நடந்துட்டு இருந்தது. பார்த்த ரெண்டு மூணு நாள் ஆயிடுத்து, விவாதம் நிக்கல. இந்த வயசான பிராமணர் சொன்ன, நானும் கேட்டுட்டே இருக்கேன், நீனும் பதில் சொல்லிட்டே இருக்க, இந்த பிரஷ்ன பிரதிவச்சனம்ங்கிறதுக்கு முடிவு இல்லையே, முடிவு வரும் தோணல. இப்ப ஒரு காரியம் பண்ணலாம், யாராவது ஒருத்தர மத்தியஸ்தராக வச்சுட்டு இது பண்ணுவோமே, இன்னார் தான் ஜெயிச்சா, இன்னார் அபஜயம், இன்னார் பராஜயம், ஜெயம்னு சொல்லணும் இல்லையோ, மத்தியஸ்தர் இருந்துட்டு இருந்தா தான். அவ இல்லைன்னா வெறும் கண்டசோஷனமா போயிடும். யாரோ ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல இருக்கணும். பகவத் பாதர் சொன்னார், பேஷா நான் சம்மதிக்கிறேன், நீங்களே சொல்லுங்க யார மத்தியஸ்தரா வைக்கல. அதோ உங்க பக்கத்துல தேஜஸ்வியா உட்கார்ந்துருக்கானே, அவனுடைய சிஷ்யம், அவனை மத்தியஸ்தலா வைக்கலான்னு பத்மபாதர காமிச்சா, சனந்தனன்னு சொல்லக்கூடிய பத்மபாதாச்சாரியரை காமிக்கிறார். ஏன்னா அவன் நிருசிம்ம உபாசகர். அவர் இவாளுடைய வாத பிரதிவாதங்களை உன்னிச்சு கவனிக்கிறத பார்த்தவனே புரிஞ்சு போயிடுது, நல்ல அபிஜர், அவரை வச்சுக்கலான்னு மேற்கொண்டு அவரை மத்தியஸ்தராக வச்சுட்டு மறுபடியும் வாத பிரதிவாதம் நடக்கிறது. அனூஜ சர்வம் பணிதம் ததீயம் சஹஸ்ரதா தீர்த்தகர சகண்ட தயோஹோ சுராச்சாரிய பணீந்திர வாச்சோஹோ தினாஷ்டகம் வாக்கலகோ ஜகிரும்பே. எட்டு நாளாச்சாம் ரெண்டு பேருடைய வியாச சங்கர சம்பாதம். எட்டு நாள் இவர் சொல்றார், அவர் பதில் சொல்றார். எட்டு நாள் ஆயிடுத்து, இன்னும் முடிஞ்சிற மாதிரி தெரியல. அங்கேருந்து பத்மபாதாச்சாரியார் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்ட அவர் எழுந்துட்டு ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணாராம். என்னப்பா திடீர் நமஸ்காரம் பண்றீங்கன்னார், என் கண்ணுக்கு சங்கரராகவும் வயசான கணவராகவும் தெரியல நீங்க ரெண்டு பேரும், என்னுடைய கண்ணுக்கு சங்கரர் என்னுடைய குரு, அந்த பகவான் பரமேஸ்வரனே சங்கரராக தெரிகிறார், வயசானவராக காட்சி கொடுக்கிற நீங்க நாராயணராக தெரிகிறேன், உங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற விவாதத்தில் நான் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி ஜனங்கள் தான் என்ன பண்ண முடியும். துவம் சங்கரஹா சங்கரஜேவ சாட்சாத் யாசஸ்து நாராயணஜேவ நூனம் தயோர் விவாதே சததம் பிரசக்தே கிங் கிங் கரோஹம் கரவாணி சத்யஹ. நான் கிங்கரன், கிம் கரோமி, நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும், உங்க ரெண்டு பேருக்கும் விவாதம்னா லோகமே சகிச்சு நிக்கிறது, நாங்க என்ன பண்ண முடியும் என்று அவர் சொல்றார். அவர் கண்ணுக்கு உண்மையான சுரூபம் தெரியறது, புலப்படுறது. பத்மபாதன் நரசிம்ம உபாசகராக இருக்கிறதுனால ஆச்சாரியால் பரமேஸ்வரனாக காட்சி கொடுக்கிறார் சங்கரர், அந்த கழவர் வியாசராகவே காட்சி கொடுக்கிறார். அதனால இப்படி சொல்லி நமஸ்காரம் பண்ணின உடனேயே இந்த வயசான பிராமணர் தன்னுடைய வேஷத்தை களைச்சிண்டு நாராயணர வேத வியாசராகவே காட்சி கொடுத்தார். அப்ரஷ்யாமகம் பிங்கஜடாபத்த கலாபகம் கிருஷ்ணமிருகத்வக்பரிதானஹம் சாக்ஷான் லோகான் பாவயமான கவிமுக்யஹம் அப்ரஷ்யாம பிங்கஜடாபத்த கலாபகம் அப்படின்னு உண்மையாவே வேதவியாசராக காட்சி கொடுக்க ஆதிசங்கரும் எழுந்துண்டு அவரை நமஸ்காரம் பண்றார். தான் பண்ணினதான சூத்திர பாஷ்யம் உள்பட பல ஓலச்சுவடியெல்லாம் எடுத்துன்னு வந்து யாசருடைய காதலில் காலடியில் வச்சு நமஸ்காரம் பண்றார். வைபாஜன ஸ்வாகதமஸ்து துப்யம் திஷ்டாபவந்தம் சரிதாமயார்த்தாஹாம் யுக்தம் ததே ததி துவயி சர்வகாலம் பரோபகார விரத தீட்சிதத்வாது. நீங்க வந்தது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் என்னுடைய ஆயுஸ்ல என்னென்னலாம் என்னால் பண்ண முடியுமோ கூடின மட்டும் தர்மோபதேசங்கள், ஞான உபதேசங்கள்,
ஞான பிரச்சாரம் பண்ணிட்டேன், 16 வயசு என்னுடைய ஆயுசு முடிய போறது. 8 வயசுதான் எனக்கு சந்நியாச கிரகணத்தினால, இன்னொரு 8 வயசு எக்ஸ்டென்ஷன் ஆச்சு, 16 வயசு முடிய போறது. நான் பண்ணின கிரந்தங்களை பூரா உங்களுடைய காலடியில சமர்ப்பணம் பண்றேன், சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டேன். நான் கைலாசத்து கிளம்பணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் என்று வேதவியாசர்கிட்ட கேட்கிறார். வியாசாச்சாரியால் சொன்னார், போராதுப்பா, நீ பூலோகத்துல இருந்தது, ஒரு இடத்துலயே தங்கினா நீ இருந்திருக்க இது வரைக்கும், இனிமே எல்லா ஊரும் பிரச்சாரம் பண்ணணும், உன்னை தேடி எல்லாரும் வருவாங்கிறதெல்லாம் இல்லை, அஞ்ஞானிகளை தேடிதான் ஞானிகள் சஞ்சாரம் பண்ணணும். அதை தவிர நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணா மட்டும் போராது, துஷ்பிரச்சாரங்கள், துர்மார்க்கங்கள், துர்மதங்கள்லாம் இருக்கு. நம்மளுடைய கொள்கைக்கு, உண்மைக்கு, வேத தர்மத்துக்கு விரோதமான கொள்கையுடைய மதங்கள்லாம் இருக்கு. அவாவா கூட்டம் கூட்டமா அங்கங்க இருக்கா, தனித்தனி ரூட்டு போட்டுண்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துண்டு பல பேரை கெட்ட வழியில் அழிச்சுன்னு போயின்னு இருக்கா, அவர்களெல்லாம் கண்டனம் பண்ணி அப்பதான் நம்ம மதம் ஸ்தாபிக்கும், சத்தியம் எதுன்னு தெரியும். மதம்னா என்ன? அத்வைத மதம்ங்கிறது சத்தியம், சத்தியமானது. பொய்யே புரட்டையும் நம்பி பல ஜனங்கள் ஏமாந்து போயின்னு இருக்கா. இதுதான் வேதம் சொல்றது, இதுதான் சூத்திர அர்த்தம், கீதையினுடைய அர்த்தம் இதுதான், உபநிடத்தினுடைய அர்த்தம் இதுதான் சொல்லின்றேன். தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிட்டு தப்பு தப்பா வழி நடத்துறது. பாமர ஜனங்கள் அதை நம்பி ஏமாந்து போயிடு. நீ ஊருக்கு ஊரா போய் நடந்து போய் அவாலெல்லாம் பார்த்து அந்தந்த இடங்கள் எல்லாம் நம்மளுடைய சத்திய மதம், வைதிக தர்மங்கள், நிவர்த்தி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதுக்காக இன்னொரு 16 வருஷம் உனக்கு ஆயுஷ தரேன் என்று வேதவியாசர் அனுகிரகம் பண்றார். இல்லை, மனுஷன் பிறக்கும் போது பிரம்மாவனால எழுதப்பட்ட தலையெழுதில் எழுதப்பட்ட பிரம்ம லிபி, இத்தனை காலம்தான் ஆயுஷுன்னு எழுதப்பட்டிருக்கு, அதை மாத்துறதுக்கு யாராலையும் சக்தி கிடையாது. ஹரிநாபி ஹரேநாபி பிரம்மணாபி சுரைரபி பரிமாற்றும் நசக்கியதே. மகாவிஷ்ணுவே வந்தா கூட மாற்ற முடியாது, தலையெழுத்தா யாரால மாற்ற முடியாது, அதுல ஆயுசு முக்கியம். ஹரேநாபி பரமேஸ்வரனாலையும் காலமிருத்துவ போக்கடிக்க முடியாது, அப்படி இல்ல சொல்லியிருக்கு அப்படின்னு உடனே மனசனால ஸ்மரிக்கிறார் வேதவியாசர். பிரம்மாங்க சாட்சா்காரம் ஆயிட்டார். பிரம்மன்னு என்ன சொல்றேன்னார், பகவத் சங்கல்பம் எதுவோ அதுதான். நீங்க எத்தனை வருஷம் அவர் இந்த பூலோகத்துல வாசம் பண்ணும் நினைக்கிறீங்களோ, ஒருத்தர் பரமேஸ்வரர், ஒருத்தர் மகாவிஷ்ணு, ரெண்டு பேருடைய ஆக்கியை நான் எப்படி மீற முடியும் என்று பிரம்மா அனுமதிக்க இன்னொரு 16 வயசு ஆதிசங்கருக்கு அனுகிரகம் பண்றார். அஷ்டௌவயாம்சி விதினா தவவத் சதத்தானி அன்யானி சஷ்டபவதா சுதியார்ஜிதானி பிறக்கும் போது உனக்கு 8 வயசு கொடுத்தார், 8 வருஷம் கொடுத்தார் சங்கரா. அந்த 8 வயசு முடிஞ்ச உடனே இன்னொரு 8 வயசு உன்னுடைய புத்தி சக்தியினாலே எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கப்பட்டது. சந்நியாசம் வாங்கிண்டா ஆயுசு நீடிக்கும்ங்கிறது உத்தரவு உனக்கு சொல்லல, நீனாவே பண்ணிட்டது. அன்யானி சாஷ்டபவதா சுதியார்ஜிதானி, 16 வயசு முடியறதுன்னு கவலைப்படாதே, இன்னொரு 16 வயசு நான் கொடுத்தேன். பூயோ பிஷோடச பவந்து பவாஜ்ஞஜாதே பூயாச்ச பாஷ்யமிதமார விசந்திரதாரம், இன்னொரு 16 வயசு கொடுத்தேன், நீ பண்ணின பாஷ்யம் ஆரவி சந்திர தாரம், சூரிய சந்திரர்கள் இருக்கிற பரியந்தம் ஆதிசங்கரருடைய பாஷ்யம் லோகத்துல இருக்கும். வியாசாச்சாரியால் பண்ண பிரம்மசூத்திரத்துக்கு எழுதின பாஷ்யம் சூரிய சந்திரர்கள் உள்ள வரைக்கும் சிஷ்ய பிரசிஷ்ய வர்க்கங்களாக பல பேரால படிக்கப்பட்டு லோகம் பூரா பிரகாசிக்கும் என்று அனுகிரகம் பண்றார். அதனாலதான் இன்னி பரியந்தம் ஆதிசங்கரருடைய பாஷ்யத்தை பல பேர் படிச்சுட்டு இருக்கா. மிளேச்ச தேசங்கள் என்று சொல்லக்கூடிய கடவுள்ல ஒத்துக்காத தேசத்துல உள்ளவர்கள் எல்லாம் கூட
சங்கரனுடைய பிலாசபிய பாடமா எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் எல்லா தேசத்திலையும் பரவி இருக்கு ஆதிசங்கரனுடைய இந்த பாஷ்யம். அப்படின்னா அது வியாசர் சொன்னதான ஒரு வச்சனம், வியாசருடைய அனுகிரகம். ததஸ்ய வேதாந்த ரஹஸ்ய வேத்தா பேத்தா மதானாம் தரசா மதானாம் பிரஜாகமாகாது பிரதமஞ்சிகீர்ஷு குமாரிலம் சாதித கர்மஜாலம் சஸ்னௌ பிரஜாகே சகசிஷ்ய சங்கைஹி ஸ்வஜம் கிருதார்த்தா ஜனன சங்கிரஹார்த்தி அஸ்மாரி மாதா பிச சாபு போஷ ததா ரஜா துக்கமசோடபூரி. வியாசர் அந்தர்தானமானார், பிரம்மாவும் அந்தர்தானமானார், ஆதிசங்கர சிஷ்யர்களோடு கூட இன்னொரு 16 வயசு வாங்கிட்டு ஆயுசை நீட்டிச்சுண்டு யாத்திரை கிளம்புறார். விஜய யாத்திரை வடதேசத்தை நோக்கி யாத்திரை, காசியிலேருந்து பிரயாகைக்கு யாத்திரை போனார். பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணார். அம்மாவுடைய ஞாபகம் வந்துடுத்து, அம்மாவுடைய க்ஷேமத்துக்காக நினைச்சுட்டு ஒரு தடவை ஸ்நானம் பண்ணாராம். பிரயாகையில் ஸ்நானம் பண்ணிட்டு கரையில் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கார். அவர் மேற்கொண்டு எங்கே போகலாம், எல்லாரையும் சரியான வழிக்கு திருப்பணுங்கிறது தான் நோக்கம். யாரையும் சண்டை போட்டு ஜெயிச்சு நம்ம ஜெயத்தை அடையணும், அவளை தோக்கடிக்க பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை, திருத்தணுங்கிறதானோ. அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தார், பகவத்பாதருடைய காலத்துக்கு முன்னாடியே இவர் அத்வைத ஸ்தாபனத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் பேசா பல பேர் பண்ணி வச்சிருக்கா. பல அவதாரங்கள் துர்மதங்களை பூரா 90% கண்டனம் பண்ணி ரெடியா வச்சிருக்கா. இவர் வந்து அந்த கடைசி பாகத்தை முடிச்சு வைக்க வேண்டியதுதான் பாக்கி. அப்படி ஆயிடுச்சு. பரமேஸ்வருடைய அவதாரத்துக்கு முன்னாடியே சுப்பிரமணியருடைய அவதாரம், முருகனை பார்த்து சொல்லி நீ போய் அவதாரம் பண்ணி பிரவிற்த்தி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். நிவிற்த்தி தர்மம்ங்கிறது ஞானம், பிரவர்த்தி தர்மம்ங்கிறது கர்மா. அவரவர்களுடைய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி க்ஷேமத்தை அடைகிறது பிரவிற்த்தி தர்மம், கர்ம மார்க்கம், கர்மயோகம். ஞான ஆத்மவிசாரம் பண்ணி ஞான மார்க்கத்தில் பிரவேசம் பண்ணுறதுங்கிறது ஞான யோகம். நிவிற்த்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக நான் வருவேன். ஆனால் அந்த நிவிற்த்தி மார்க்கத்தை நேரடியால் யாராலும் ஈடுபட முடியாது. கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி சித்தசுத்தி ஏற்பட்டு விஷயங்களில் தோஷ திருஷ்டி வந்து ஞான வைராக்கிய சம்பன்னர்களாக இருந்தா அவர்கள் படார்னு ஞான மார்க்கத்தில் பிரவேசம் பண்ணலாம், ஆத்மா ஸ்புரிக்கும். அதுக்கு எல்லாரையும் தயார் பண்ணனி என்று ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே முருகனை அவதாரம் பண்ணும்படி சொல்ல, அவரும் குமாரில பட்டருங்கிற பெயரில் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த குமாரில பட்டர் மண்டர மிஸ்ரர் ரெண்டு பேருமே ஆச்சாரியாளுடைய சிஷ்யாலா மாறப்போற 4 சிஷ்யால ரெண்டு பேர். இவா ரெண்டு பேரும் பண்ணின காரியங்கள் ஆச்சாரியர்களுடைய அவதாரத்துக்கு முன்னாடி தேவையான 80% காரியத்தை இவா பண்ணிவிட்டா. என்ன பண்ணினான்னார், இந்த நாஸ்திகவாதம்னு சொல்லக்கூடிய, கடவுள் இல்லேன்னு சொல்லக்கூடிய மதங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் உலகம் பூரா வியாபிச்சிருந்தது, எதுவும் தேவையில்லை, வேதம் தேவையில்லை, சாஸ்திரம் தேவையில்லை, பூஜை அவசியம் இல்லை, பகவானே இல்லை, இப்படிலாம் பல மதங்கள், சார்வாக மதம், பௌத்த மதம், இன்னும் சில மதங்கள் இந்த கொள்கையோடு துஷ்பிரச்சாரம் பண்ணி உலகம் பூரா ஒரு சந்தியாவந்தனம் கூட பண்ணாத நிலைமையில இருந்தது. அப்போ திடீர்னு ஆதிசங்கரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் கர்மாக்களை எல்லாரையும் ஸ்வதர்மத்தில் தூண்டி விடணுங்கிறதுக்காக குமரில பட்டர் அவதாரம் பண்ணுறார். அவர் இந்த நாஸ்திக தரிசனம்னு சொல்லக்கூடிய இவர்களை பூரா கண்டனம் பண்ணினார். இந்த 6 பேரை கண்டனங்கள் பண்ணி அந்த 6 துர்மதத்தில் உள்ள பாயிண்ட் எல்லாம் கண்டிச்சு நிரீஸ்வரவாதத்தையும் கண்டனம் பண்ணி சூன்யவாதத்தையும் கண்டனம் பண்ணி அது கர்மாக்கள் தான் எல்லாரையும் சுத்தப்படுத்தி ஞான மார்க்கத்துக்கு அழிச்சுட்டு போகுங்கிற வழியை காண்பிச்சு அவரவர்கள் அவரவர்களுடைய ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு அக்னிஹோத்ராதி கர்மாக்கள், ஸ்ரௌத கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள் வரைக்கும் எல்லாம் பண்ணணும்னு
கர்ம மார்க்கத்தை தானும் இருந்துட்டு உலகத்தையும் திருத்தி அப்படி கொண்டு வந்து வச்சிருக்காவா? குமரில பட்டர் மண்டல விஷயதெல்லாம் ஆச்சாரியாளுக்கு அதை சௌரியமா போயிடுத்து ஆதிசங்கருக்கு. அதனால இவர் நினைச்சார் இவ்வளவு தூரம் அவர்கள் சீர்திருத்தம் பண்ணி ஒரு கட்டத்தில் கொண்டு வச்சிருக்கா, ஆனா அவ ஒரு கொள்கையில சொல்லிட்டு இருக்கா என்ன, கர்மாவே க்ஷேமத்தை கொடுத்துரும், என்னுடைய ஸ்வதர்மத்தையே உனக்கு க்ஷேமத்தை கொடுத்துரும், சத்கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தா கர்மாவே மோட்சத்தை கொடுத்துரும் சொல்லிட்டு இருக்கா. அவளை போய் அந்த அம்சத்தை திருத்திவிட்டான், அவளை ஆசிரியிருக்கக்கூடிய கர்ம மார்க்கத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பல ஜனங்களையும் ஏத்துக்க முடியுமா பண்ணிடுவாவா? அந்த குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குமரில பட்டர் அவரை போய் பார்த்து, அவர் கர்ம மீமாம்சகர் திருத்தணும், அவர்கிட்ட போய் ஞான மார்க்கத்தை பிரவேசம் பண்ணி ஞான மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணணும், கர்மாவனால மோட்சம் வராது ஞானத்தினாலதான் மோட்சம் வரும்னு அவருக்கு புரிய வைக்கணும். அது ரொம்ப சுலபமாயிடும் என்று நினைச்சார். அதுக்காக பிரயாகத்திலேயே யோஜனை பண்றார், பிரயாகையில ஸ்நானம் பண்ணிட்டு கரையில உட்கார்ந்துட்டு குமரில பட்டர தரிசனம் பண்ணணும்னு இவர் யோஜனை பண்ணிட்டே இருக்கும்பொழுது அங்க ஸ்நானம் பண்ணக்கூடிய சில பேர்கள் பேசிட்டு இருக்காளாம். என்ன பேசினார்? சோயம் குரோ உன்மதன பிரசக்தம் மகத்தரம் தோஷமபாகரிஷ்ணு அசேஷ வேதார்த்த விதாஸ்திகத்வாது உஷாணலம் பிராவிசதேஷதீரஹ. அந்த பேசிட்டு இருக்கிறவர்கள்லாம் குமரில பட்டருடைய சிஷ்யர்கள். அவாசு பேசிக்கிறாளா, நம்ம குருவனுடைய வாழ்க்கையை பார்த்தியா, நிலைமைய எப்படிப்பட்ட துர்மதத்தெல்லாம் கண்டனம் பண்ணி எல்லா தேவதைகளுக்கும் மறுபடியும் ஹவிர்பாகம் கிடைக்கும்படி பண்ணினார். யஜ்யங்கள்லாம் லோகத்தில் நடக்கிற மாதிரியும் ஆலயங்கள்லாம் தேவதைகளுக்கு பூஜை நடக்கிற மாதிரியும் பண்ணி தேவதைகளுக்கு சாப்பாடு போட்டவர் நம்ம குரு. அவர் இல்லைன்னா இத்தனை உலகத்தில் ஆஸ்திக காரியங்கள் நடக்குமா, தர்ம காரியங்கள் நடக்குமா, ஆலயங்களில் பூஜை நடக்குமா, கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுவார்களா? இதனால அல்லவோ தேவதைகளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறது சௌக்கியமா இருக்கா? அப்படி பண்ணவர் இல்லையா? எஸ்ய பிரசாதாது திரிவ ஊகசோபி பிரபேதிரே பிராக்தன யஜ்யபாக. தேவதைகள் மட்டுமில்ல மனுஷர்களுக்கும் சத்கர்மாக்கள்ல ஒரு ஈடுபாடை கொடுத்தார். லோகாயுதமான கர்மாக்களை பண்ற ஜனங்களுக்கு அந்த கர்மாக்களை நெறிமுறைப்படுத்தி கொடுத்து ஸ்ரௌத கர்மா ஸ்மார்த்த கர்மான்னு பிரிச்சு கொடுத்து அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணும்படி பண்ணியிருக்காரே. அவர் கைலாசத்துக்கு கிளம்பி போக போறார், அந்த நிலைமை வந்துடுதே அப்படின்னு வருத்தப்பட்டாலாம். இத கேட்டார் பிரபா பிரபாகராத்யைஹி பிரதித பிரபாவைஹி உபஸ்திதம் சஸ்ருமுகைர் வினீயைஹி. உடனே ஆச்சாரியாளுக்கு அடாடா நம்மளே அவரை போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஏதோ அவர் பூலோகத்திலேருந்து கிளம்புற ஆருங்க செய்தி காதில் வருதே என்று பறக்க பறக்க அவசரம் அவசரமாக சிஷ்யர்களோட குமரில பட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவரை தரிசனம் பண்றதுக்காக போறார். குமரில பட்டருடைய கிரகத்திலே ஆசிரமத்திலே ஏராளமான ஜனங்கள் சூழ்ந்து நிற்கிறார். பிரபாகரர் முதலானதான சிஷ்யர்கள் எல்லாருமே கர்ம மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணதான சிஷ்யர்கள் அவரை சூழ்ந்து நிற்கிறார். அங்க போய் இவர் ஆதிசங்கரர் பார்க்க குமரில பட்டர் கண்ணில் தாரதாரியா ஜலம் விட்டு அழுது அழுதாராம். இவரை பார்த்த உடனே பவாதிருஷாம் தரிசனமே வலோகே விசேஷத்தோ அஸ்மின் சமயே துராபம் புரார்ஜிதை புண்ணியஜயை கதஞ்சித் துவமத்யமே திருஷ்டிபதம் கதோ பூ. உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதே என்ன பாக்கியம், சந்தோஷப்படுறார் குமரில பட்டர். பகவத் பாதால் சந்யாச வேஷத்துல போய் சன்னியாசி வேஷத்துல போய் நின்ன உடனே சந்தோஷப்படுறார். உங்களே மாதிரி சாதுக்களே கண்ணால பாக்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்தா கிடைக்கும். விசேஷத்தோஸ்மின் சமயே துராபம், விசேஷ இந்த சமயத்துல
என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது, கடைசி காலத்தில் இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய தரிசனம், உங்களே மாதிரி புண்ணிய புருஷர்களுடைய தரிசனம், முன் ஜென்மாக்கள்ல பல ஜென்மாக்கள்ல புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். குராஜிதைஹி புண்ணிய சஜை கதஞ்சிது தொமத்யமே திருஷ்டி பதங்கதோ பூஹு அசார சம்சார பயோத்தி மத்தியே நிமஜ்ஜதாம் சத்திருதார வித்தைஹி பவாதிருஷைஹி சங்கதிரேவ சாத்யா நான்யஸ்ததுத்தார விதா உபாயஹ. சம்சார சாகரத்துல மாட்டிண்டு முழிக்கக்கூடிய ஜீவனான எங்களுக்கெல்லாம் வேற கதியே கிடையாது. உங்களே மாதிரி பெரியவாருடைய தரிசனம் தான் எங்களுக்கெல்லாம் கரையேத்தனும். எங்களை இந்த துக்கத்திலேருந்து காப்பாத்துறது உங்களே மாதிரி புண்ணிய புருஷார். அதனாலதான் தர்மசாஸ்திரத்தை கூட சொல்லிது, கடைசி காலத்துல நீ கிளம்பும் போது சர்வ பிராயசித்தம்னு பண்ணிக்கோ. என்னென்ன பாபங்கள்லாம் பண்ணிருக்கோ எல்லாருக்கும் பிராயசித்தம் பண்ணிக்கோ. சர்வ பிராயசித்தம் பண்றதுக்கு உனக்கு அவகாசமோ சூழ்நிலையோ இல்லைன்னா மகான்களை போய் கண்ணால பாரு. மகத்திகி அவலோகனம், அதுவே பிராயசித்தம்னு. புண்ணிய புருஷர்களை போய் தரிசனம் பண்ணு. அப்படி அவளை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லையா, உன்னால போக முடியலையா, மகத் அவலோகனம் வா, அவ வந்து உன்னை பார்க்கட்டும். பல மகான்களை உன் இடத்துக்கு வரவழைச்சு கண்ணால தரிசனம் பண்ணு, பாபங்கள் பூரா போயிடும். அதுதான் சாத்தியம். அதெல்லாம் மனசுல வச்சிருந்தா குமரில பட்டர் சொல்ற, உங்களே மாதிரி பெரியவால பூர்வஜன்ம சுகிருதம் இருந்தா தான் பார்க்க முடியும். விசிஷ்யே இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்க அனுகிரகம் பண்றீங்கன்னா என்ன பாக்கியம் பண்ணினேன். சம்சார சாகரத்தை உத்தாரம் அடையறதுக்கு உங்களுடைய தரிசனம் தான் காரணமாக இருக்கு என்று சொன்னார். கண்லேந்து தாரதாரையா ஜலம் வருது. ததாபதன்மே சஹசாஸ்ரு பிந்துஹு தச்சா விதுஹு பார்ஷ்வ நிவாசினோன்யே ததா பிரபர்த்தேவ விவேஷ சங்கா மையாப்த பாவம் பரிகிருத்யதேஷாம். ஆனா இவர் எந்த நிலையில் இருந்தார்? குமரில பட்டார் வயசாகல என்னார், சுத்தி உமிய மூட்டிண்டு உமியில நடுப்புற இவர் நிற்கிறார். இவர் கீழேந்து குச்சம் உள்ளங்கால்லேருந்து கழுத்து வரைக்கும் உமி குமிக்கப்பட்டிருக்கு. உமிக்குள்ள நிற்கிறார், உமிக்கு கீழே நெருப்பு பத்த வைக்கப்பட்டிருக்கு. சுத்தி சிஷ்யாலாம் நிற்கிறா, கண்ணில் ஜலம் விட்டுண்டு. இந்த உமிக்கு நடுப்புற இவர் நின்றுண்டு தன்னைக்குத்தானே சரீர தியாகம் பண்ணிக்கிறார். துஷாக்னி பிரவேசம்னு பேர். அணு அணுவாக அந்த உமியில பத்தப்பட்டதான அக்னி ஒவ்வொரு பார்ட்டு பார்ட்டா இவரை போய் அப்படியே அக்னி பாதையினால எரிக்கிறது, எரிக்க ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஓடி போறார் ஆச்சாரியா. இப்படி கேள்விப்பட்டு நம்ம பார்க்காம இருக்கப்படாதுன்னு வந்தவுடனே கல்ல தாரதாரியா ஜலம் விட்டு சொன்னார். சங்கரர் கேட்டார், ஏன் இந்த நிலைமை, ஏன் இப்படி பண்ணிக்கிறேன் நீங்க? உத்தரம் பண்ணல, அவரே பண்ணிக்கிற, தானே பண்ணிக்க, ஏன் இப்படி? அவர் சொன்னார், துர்மதம் அவ மதத்தை கண்டனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மதத்துல உள்ள விஷயங்களை பூரா நான் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை தூஷிக்கணும்னு சொன்னா முதல்ல வேதத்தை பூரா அத்தியனம் பண்ணணும், அப்பதான் தூஷிக்கணும். ஒண்ணுமே தெரியாம எப்படி ஒரு மதத்தை தூஷிக்கிறது? அந்த மதம் உள்ள என்ன சொல்லியிருக்குன்னு முழுமையா தெரிஞ்சுக்காம ஒரு மதத்தை தூஷிக்கப்படாது. அதனாலே வேத நிந்தாவாதிகள், வேதம் தப்பு வேதம் பொய்யின்னு சொல்லக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்களுடைய அவாளெல்லாம் ஜெயிக்கணும் வாதம் பண்ணி நினைச்சேன். பட்டு அவ மதத்துல என்ன சொல்லியிருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவள்கிட்ட போய் கேட்டா சொல்லி தருவாளா? நானும் கர்மடன், வேதம் சத்தியம், வேதம் அபௌருஷேயம்னு ஸ்தாபிக்கக்கூடிய கர்மவாதி, கர்மமீமாம்சன், வைதிகமான மதத்தை அவலம்பிக்கிறவன். என்ன அவ பார்க்க கூட மாட்டா, என்ன சிஷ்யனாயதுன்னு சொல்லி கொடுப்பாளா? மாட்டவே மாட்டா. ஆனா அவ மதத்துல உள்ள விஷயங்கள் தெரிஞ்சின்றாதான் அவளை ஜெயிக்க முடியும். அதுக்காக நான் வேஷத்தை மாத்திண்டு அந்த மதத்தை சேர்ந்தவன் மாதிரியே அவள் கூடவே சிஷ்யர்களாக ஆசிரமத்துல சேர்ந்து எல்லாத்தையும் தெரிஞ்சின்றேன். ஆனா அவ வேதத்தை பத்தி நிந்திக்கும் போதுலாம் என் கண்ணிலே தார தாரையா ஜலம் வரும். நான் ரொம்ப சிரமப்பட்டு கட்டுப்படுத்திப்பேன்,
ஒரு சந்தர்ப்பத்தில் கண்லேந்து ஜலம் வரத அவ பார்த்துட்டான். ஆனா அவெல்லாம் கை கொட்டி சந்தோஷப்படுவா, வேதனை இந்தன இல்லை, என கொட்டி வருத்தமா இருக்கும். இது மறைமுகமாக இருந்தா கூட ஒரு நாளைக்கு அவ கண்டுபிடிச்சு விட்டா. அதனால அவ சொன்னா இவனை வெளியில விடப்படாது, வெளியில விட்டா நம்ம மத விஷயங்கள் பூரா வெளியில போயிடும். இவனை போனாபுரம் ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து அமுச்சுடலாம், ஆனா அப்படி பண்ணக்கூடாது, உசுரோட விடப்படாது இவனை. அதனால இவனை மலைக்கு மேலே அழிச்சின்னு போய் உருட்டி விட்டுருங்கோ என்று சொல்லி குமரில பட்டர சொல்ற தன்னுடைய கதையை. என்ன மலைக்கு மேலே அழிச்சின்னு போனா எதீக சந்தேக பத பிரஜோகாது யாஜேன சாஸ்திர ஸ்ரவணாச்சகேதோ மமோச்ச தேசாத் பததோ வியனங்கீது ததேக சக்ஷு விதிகல்பனாசா. மலை மேலேந்து என்ன உருட்டி விட்டார்கள் எல்லாருமா, 100 பசங்களா சேர்ந்து என்ன கட்டு குண்டாங்கட்டியா தூக்கின்னு போய் மலைக்கு மேல எடுத்துன்னு போய் கீழே உருட்டி விட்டோம். பதன் பதன்னே சௌபிரதலான்யரோகம் எதி பிரமாணம் ஸ்ருதஜோ பவந்தி ஜீவே யமஸ்மின்னே பதிதோ சமஸ்தலே மஜ்ஜீவனே தச்ருதிமானதாகதி. அப்பவும் நான் அவளுக்கு சவால் விட்டேன், நான் சொல்றது விஷயம் சத்தியமா, நீங்க சொல்ற விஷயம் சத்தியமா அப்படிங்கறதுல இதையே சாட்சியா நம்ம வச்சுக்கலாம். வேதம் சத்தியம், வேதம் பிரமாணம் அப்படின்னு நான் சொல்றேன், வேதம் பௌருஷேயம் அப்பிரமாணம்னு நீங்க சொல்றேன். வேதம் பிரமாணமாக இருக்கிற பட்சத்திலே நான் கீழே மேலேந்து விழுந்தா சமதலையில சமதளம் அதில் விழுந்து நான் மறுபடியும் முன்மாறி ஜீவிப்பேன். நீங்க சொல்றது சத்தியமாக இருக்கிற பட்சத்தையும் பிராணம் போயிடும். இதையே நம்ம வந்து பிரமாணமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மேலேந்து அவர்கள் உருட்டி விட்டும் போது வேதங்கள் பிரமாணமாக இருக்கும் பட்சத்தில் அது உண்மை என்றால் நான் உசிரோட உழைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே கீழே விழுந்தேன். கீழே விழுந்தா சமதளத்துல கீழே விழுந்து நான் எழுந்துட்டேன், ஒரு அடி கூட படல. சந்தோஷப்பட்டுனே இருக்கும் போது ஒரு சின்ன கல்லு கண்ணில் குத்தி கண்ணிலேந்து ரத்தம் வந்து கண்ணில் உபாதம் வந்து அவர்கள் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவ மலையிலேருந்து உருட்டி விட்டுட்டு அவன் பிராணம் போயிருப்பான்னு சொல்லி அவ போயிட்டான். ஆனா எனக்கு இப்ப வேதம் பிரமாணமா அப்பிரமாணமா சந்தேகம் வந்துருக்கு. உடனே ஆகாசத்திலேருந்து அசரீரி வாக்கு கேட்டது, வேதம் பிரமாணம்னு நீ சொன்ன, அதனால உயிரோட காப்பாற்றப்பட்ட. எதின்னு ஒரு பதம் பிரயோகம் பண்ணின, வேதம் பிரமாணமாக இருக்கும் பட்சத்தில் எது வேதா பிரமாணத்தே. அந்த காக்கு சந்தேகம் இருக்கேன், அதனால ஒரு கண்ணுக்கு பாதை ஏற்பட்டது என்று அசரீரி எதீக சந்தேக பத பிரயோகாது. எதி அப்படிங்கிற சந்தேகபத பிரயோகத்தினாலே யாஜேன சாஸ்திர ஸ்ரவணாச்சகேதோ அப்படி சொல்லப்படாது, வேதம் பிரமாணம்னு உறுதியா சொல்லியிருக்கணும். மமோச்ச தேசாத் பததோ வியனங்கீது ததேக சக்ஷுகு விதி கல்பனாசா. ஒரு கண்ணு போயிடுச்சு எனக்கு, நான் அப்புறம் என்னுடைய ஆசிரமத்தில் வந்து சிஷ்யர்களோடு இருந்துட்டு இருந்தேன், மனசு உறுத்தின்றே இருந்தது. ஒரு அக்ஷரம் ஒத்தன்ட்டேந்து சொல்லிண்டா கூட அவன் குரு, வித்யா குரு. ஒரு எழுத்து சொல்லிண்டா கூட குருன்னு இருக்கும்பொழுது பல நாட்கள் பாடம் படிச்சிருக்கேனா, பல விஷயங்கள் அவர்கிட்டேந்து கத்துட்டுருக்கேன். அவன் நாஸ்திகனா இருந்தாலும் அவன் எனக்கு குரு ஸ்தானம்தான் எனக்கு தோன்றது. ஏகாட்சரஸ்யாபி குரு பிரதாதா சாஸ்திரோபதேஷ்டா கிமுபாஷணீயம் அகம் வி சர்வஜ்ஞ குரோரதீத்யே பிரத்யாதிசேதேன குரோர் மகா. அதனால குருவுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன்னு தோணித்து கர்மாக்கள்ல பிராயசித்தங்கள்லாம் இருக்கு, பாபகர்மா பண்ணினா அதுக்கான பிராயசித்தங்கள்லாம் உண்டு, பரிகாரம் உண்டு. அதனால இந்த குருக்கு பண்ணின இந்த அபச்சாரத்துக்கு என்ன பிராயசித்தம்னு தர்மசாஸ்திரத்தை எடுத்து பார்த்தேன்.
கஷ்டப்பட்டு சரீர தியாகம் பண்ணணும்னு இருந்தது இல்லையா, உசிர விடணும்னு இல்லாம கஷ்டப்பட்டு உசிர விடணும்னு இருந்தது. அதுக்காக நான் இப்படி ஒரு கற்பனையை பண்ணிட்டு இருக்கேன், அணு அணுவா அணு அணுவா நெருப்பு என்னை பொசுக்கி அத்தனை பாதையும் நான் உள்வாங்கிட்டு உசிர விடணும், அப்பதான் ஜென்மா கிருதார்த்ததாகும். பண்ண பாபத்துக்கு இதுதான் நிஷ்கிருதி, இல்லாட்டா பல ஜென்மாக்கள்ல பாபத்துக்கு பரிணாம துக்கத்தை அனுபவிப்பேன், அதனாலதான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் சொன்னார் குமரில் பட்டர், புராகேவச்சேது நயனவர்த்ம கிருதார்த்தஜேதாஹ பாபக்ஷயாய ந தவே த்ருஷமாசரிஷ்யம். ஒரு சமயம் நான் இதே மாதிரி உமியில நெருப்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தா நான் இந்த காரியத்திலேயே இறங்கியிருக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா, உங்களுடைய தரிசனமே சர்வ பாபத்தையும் போக்கடிக்கும், உங்களை பார்க்கறதே பெரிய பிராயசித்தம் ஆயிடும், இந்த துஷாக்னி பிரவேசத்துக்கே வேலை இல்லை. ஆனா பார்க்கலையே, இப்போ ரெண்டு பிராயசித்தம் ஆயிடுது, துஷாக்னி பிரவேசமும் ஒரு பிராயசித்தம் ஆயிடுது, மகான்களான உங்களுடைய தரிசனம் கடைசி காலத்தில் ஏற்பட்டதும் ஒரு பிராயசித்தம் ஆயிடுது. இச்சூஜிவானு தமத பட்ட குமாரிலம் தம் ஈஷத்விகஸ்வர முகாம்புஜமாக மௌனி சுத்தியர்த்த கர்ம விமுகானே சுகதான் நிகந்தும் ஜாதம் குரும் புவி மகந்த மகந்து ஜனா ஜானே. ஆதிசங்கரர் சொல்றார், எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் நீங்க சாதிச்சிருக்கேன், லோகத்துல கர்ம மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்கேன், எத்தனை துர்மதங்களை கண்டனம் பண்ணி எல்லாம் எனக்கு தெரியும், அதனால நீங்க இன்னும் பல வருஷ காலங்கள் பூலோகத்துல வாசம் பண்ணணும், இப்படி துஷாக்தி பிரவேசத்தினால சரீரத்தை விடப்படாது, என்னை பார்த்ததே பிராயசித்தம்னு சொல்றேன், அதுவே போறோம் உங்களுக்கு. அதனாலே இன்னும் பல காலம் வாழ்ந்து என்னுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் நீங்க பாஷ்யங்கள் எழுதுங்கோ, சங்கர கிரந்தத்துக்கெல்லாம் நீங்க பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்பவே என்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால புரோட்சணம் பண்ணி இந்த அக்னியை சமணம் பண்ணி உங்களை ஒரு பாதையும் இல்லாமல் உமையிலேருந்து உங்களை வெளியேற்றிடுறேன், என்னால் முடியும். நீங்கள் பல காலம் இருந்து இன்னும் கர்மாக்கள் பண்ணாதவாள்லாம் பண்ண வைக்கணும், அவதார காரியங்கள் பாக்கி இருக்கு, நான் ஸ்கந்த அவதாரம் தானே அப்படின்னு சொன்னார். பட்டர் சொன்னார், இல்லை எனக்கு அதில் பிரியம் இல்லைன்னு. காரணம் என்ன, ஒரு காரியம் சங்கல்பிச்சுட்டா அந்த கர்மா கடைசி வரைக்கும் பூர்த்தி பண்ணியாகணும், விரதம்னு பேர். கடைசியேன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டா கடைசி வரைக்கும் பூர்த்தி பண்ணியான், நடுப்பு நிறுத்தப்படாது. அதே மாதிரி இது ஒரு விரதமாக நான் ஆரம்பிச்சிருக்கேன், இதை பாதியில் விடுறதுக்கே எனக்கு பிரியம் இல்லை. நாபியுத்சகே கிந்து யதிக்ஷிதீந்திரே சங்கல்பிதம் ஹாதும் இதம் விரதாக்ரியம் தத்தாரகம் தேசிகவர்யமஹா ஆதிஷ்ய தத் பிரம்ம கிருதார்த்தஜேதா. அதனால என்னை இந்த காரியத்திலேயும் தடுக்காதீங்கோ, எனக்கு தாரக மந்திரம் உபதேசம் பண்ணி பிரம்மோபதேசம் பிரம்மங்கள்லாம் பிரம்மாட்சரங்கள்லாம் எனக்கு உபதேசம் பண்ணி என்னுடைய ஜென்மாவை கிருதார்த்ததையா பண்ணுங்கள், நீங்க பண்றது அனுகிரகம் அதுதான். நீங்க வந்த நோக்கமும் எனக்கு புரியறது, கர்ம மார்க்கத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஆனா என்னுடைய தௌர்பாகியம் உங்களை பார்க்கதான் முடியறது, உங்களோட பேசுறதுக்கோ வாசம் பண்றதுக்கோ வாதம் பண்றதுக்கோ அவகாசம் இல்லை. ஆனா நான் பல பேர்களுக்கு மீமாம்சா சாஸ்திரத்தை போதிச்சு வச்சிருக்கிறதுனால என்னுடைய சிஷ்யர்கள் எல்லா இடத்துலையும் பிரசித்தர்களா இருக்கா, அதுல முக்கியமான சிஷ்யர் மண்டன மிஸ்ரர்னு பேரு. பாகிஷ்பதிங்கிற புண்ணிய நதி புண்ணிய தேசத்துல ரேவாநதி கரையில வசிக்கிறார், அதனால நீங்க அங்க போய் என்னுடைய சிஷ்யன்கிட்ட வாதம் பண்ணி அவனுக்கு புரிய வையுங்கள் என்று சொன்னார். அயஞ்ச பந்தாயதி தே பிரகாஷ்யா சுதீஸ்வரோ மண்டன மிஸ்ர சர்மா திகந்த விஸ்ராந்த யசோ விஜேயி எஸ்மிஞ்சிதே
சர்வமிதம் ஜிதம் ஸ்யாத் சதாவதன்மே யோகபதஞ்ச சம்ப்ரதம் சவிஸ்வரூப பிரதிதோ மகீதலே மகாகிருஹி வைதிக கர்ம தத்பரஹ பிரவர்த்தி சாஸ்திரே நிரத சுகர்மடஹ. கர்ம மார்க்கத்தையே ஸ்தோத்திரம் பண்ணிண்டு, கர்ம மார்க்கத்தை பத்தியே பேசிண்டு, கர்மாக்களை பூரா அனுஷ்டானம் பண்ணிண்டு இருக்கக்கூடிய மண்டன மிஸ்ரர் உலகம் பூரா பிரசித்தமானவர். அவருக்கு விஸ்வரூபர்னு பெயர் வந்துடுத்து. வைதிக கர்ம தத்பரஹ, வேதோக்தமான கர்மாக்களை பூரா அனுஷ்டானம் பண்றதுல ரொம்ப ஈடுபாடோட பிரகாசிக்கிறார். பிரவிற்த்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அவரை போய் நீங்க தரிசனம் பண்ணணும், அவருக்கு அனுகிரகம் பண்ணணும். உம்பே கயிச்சபிகிதஸ்யே லோகைஹி உவேதி பாந்தவஜனைஹி அபிதீயமானா ஹேதோ குதஷ்சித் இக வாக் சுருஷாமிஷா துர்வாசசாஜனி வதூஹு உபயபாரதீதி. மண்டலமிஸ்ரர்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, அவருடைய பத்னி மகாஜானி பதிவிரதே சரஸ்வதியினுடைய அவதாரம், அவளுக்கு உபயபாரதினு பேரு. அந்த தம்பதிகளே நீ இங்க போய் தரிசனம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், என்னுடைய சிஷ்யன்தான். இத்யூஜிவானு இத்யூஜிவாம் சமிமம் யுத்த சுக பிரகாசம் பிரம்மோபதிஷ்ய பகிரந்தரபஸ்தமோகம் தன்வத்கஜாநிதிரசௌ தரசா பிரமார்காது ஸ்ரீமண்டனஸ்ய நிலஜம் சவிசேஷகந்தும் அசகிரமுபசம்ஹரண் பாதராது பட்டபாதா சமதனபதினாசௌ போதிதாத்வைத தத்வா பிரசமித மகமதா சம்ரத பிரசாதேன சத்யோ விதலத் அகிலபந்தோ வைஷ்ணவந்தாமபேதே. ஆதிசங்கர் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. துஷாக்னி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கீழேந்து அவரை மேல வர ஆரம்பிச்சது. அக்னி பகவத் பாதர் அனுகிரகம் பண்ணினார். என்ன அனுகிரகம் பண்ணினார்? அக்னி உனக்கு சுடாம இருக்கட்டும். எப்படி சீதைக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சீதை அனுகிரகம் பண்ற அசோகவனத்துல, ராவணன் சபையில தர்மோபதேசம் பண்ண ஆஞ்சநேயருக்கு தூதர்களை விட்டு வாழ நெருப்பு வைக்க சொல்லி உத்தரவு போட்டான் இல்லையா ராவணன். அதனாலே ஆஞ்சநேய சுவாமி வாளுக்கு நெருப்பு வைக்கப்பட்டது. அசோகவனத்த ராட்சசிகள்லாம் சொன்னா, சீதே உங்ககிட்ட வந்து பார்த்து பேசிட்டு போச்சே ஒரு குரங்கு, இந்த குரங்குனுடைய நிலைமை என்ன தெரியுமா, வாளில நெருப்பு வச்சுட்டார் எங்க மகாராஜா ராவணன் லங்காதிபதி. வாலில் பிடிச்சிருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு பூரா பொசுக்க போறது. அவர் திரும்பி போகமாட்டார் லங்கையிலேருந்து. அப்படி இடு ராட்சசிகள்லாம் சொன்ன உடனே சீதை வருத்தப்பட்டா. உடனே பிரார்த்தனை பண்ணினாலாம் அக்னி பகவான, சீதோபவ ஹனுமதா, அக்னி பகவானே ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாக இரு, உன்னுடைய ஔஷ்ணியத்தை உன்னுடைய தாககத்துவ சக்தியே என்னுடைய பக்தன் அனுமான்ட காமிச்சுடாதே என்று அனுகிரகம் பண்றா. நெருப்பு வச்ச உடனே நெருப்பு பூரா குளிர்ச்சியா இருந்தது, ஜில்லா இருந்தது, சுடவே இல்லை, வால் பூரா நெருப்பு எரிஞ்சுது. அந்த நெருப்புனாலதான் லங்கைய பூரா தாகம் பண்ணிட்டு தகனம் பண்ணிட்டு திரும்பி வந்தார் சமுத்திரத்துல. நெருப்பு அணைச்சுட்டு லங்கையிலேருந்து திரும்பி ராமர்கிட்ட வந்து கண்டேன் சீதையன்னு சொன்னார். அதே மாதிரி சம்பவம் தான் குமரில பட்டர் ஆதிசங்கரர். குமரில பட்டர் நெருப்பு வச்சுட்டார் கீழேந்து, உமியில கீழேந்து நெருப்பு வச்சுட்டு வரி அணு அணுவா அந்த நெருப்பினுடைய பாதையினாலே உசிர விடணும்னு ஆரம்பிச்சுட்டார். அப்பா நீ பண்ண தப்புக்கு பிராயசித்தங்கள்லாம் ஆயாச்சு, குரு துரோகத்துக்கு பிராயசித்தம் இதுதான் நினைச்சுட்டேன், ஆனா அது இல்லை, மகான்களுடைய தரிசனமே பிராயசித்தம் நீனே உத்துனுட்டேன், அந்த பிராயசித்தம் ஆயாச்சு, அதனால இதுக்கு அவசியம் இல்ல, தீர்த்தத்தினால சமணம் பண்றேன், வெளியில வான்னு கூப்பிட்டார். வரல அவர் ஆரம்பிச்ச விரதம் துஷாக்னி பிரவேசம்ங்கிற கர்மா சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சுட்டேன்.
அதில் நடுப்புரை நிறுத்துறதில்லை. கர்மட்டர்களான எங்களுடைய ஒரு வைராக்கியம், திட்ட சங்கல்பம், அதனால் இது முடிச்சுதான் தீருவேன்னு நீங்கள் புடிவாதமாக இருக்கேன். ஒரு அனுகிரகம் பண்ணுறேன், இந்த அக்னி ஒன்று சுடாமல் இருக்கட்டும். உள்ளங்கால்லேருந்து உமி, அந்த உமியில் பிடிச்சின்றதான நெருப்பு சரீரத்தை புசுக்கிறது வருது. ஆனால் இவருக்கு எந்த பாதையும் இல்லை. நெருப்பு எரிஞ்சாக்க எவ்வளோ துடிக்கணும், உடம்புல எந்த பாதையும் இல்லையாம். ஆனால் உடல் எரிஞ்சுட்டே இருக்கு. நெருப்பு தன்னுடைய சக்தியை காமிக்கும், தகிக்கும், உடம்பு பூரா எரிஞ்சுது. இவருக்கு தாரகநாமா உபதேசம் பண்ணார், பிரம்ம தத்துவத்தை பூரா உபதேசம் பண்ணார், மகாவாக்கியத்தை உபதேசம் பண்ணி பிரம்மஜானத்தை பூரா ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணினார் பகவத் பாதார் நேரடியாக குமரிலப்பட்டார். அத சிரவண மரண நிதித்தியாசனங்கள் பண்ணி ஒரு க்ஷண காலத்துல கர்மாக்கள் அவ்வளவு திருடமா அவர் பண்ணினத்தினாலே டக்குன்னு பிடிச்சிருந்தோம் ஞானம். ரொம்ப காலம் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி காலத்துல ஒரு க்ஷணம் குரு தபசக்தியினால ஞானத்தை உண்டு பண்ணிட முடியும். கொஞ்ச காலம் இருந்தா போறோம், அவ்வளவு பேசணும்னா இருக்கு. நித்திய நைமித்திக கர்மாக்களை பண்ணினவனுக்கு ஞானம் டக்குன்னு பிடிக்கும். அதனாலதான் உபனிஷத் சொல்றது, தமேதம் வேதானுவசனேன பிராமணா விவிதுஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன விவிதுஷந்தி. தெரிந்து கொள்வார்கள், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்வார்கள். என்ன பண்ணினா ஆத்மஸ்வரூபம் தெரியும்னார். வேதானுவசனேன, வேதங்களை சொல்லிட்டே இருந்தா ஆத்மஸ்வரூபம் புலப்படும். வேதாத்தியனம், திருப்பி 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 வேதங்கள் அத்தியனம் பண்ண வேதத்தை சொல்லிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிரம்மக்கிய பிரஷ்னம் சொல்றதுக்குன்னு பெரியவாள்லாம் இருந்தா பாருங்க. அவெல்லாம் ஞான மார்க்கத்தை திரும்பி உபனிஷத்து வாசாலா, பிரம்மசூத்திரம் வாசாலா, எத்தனையோ வேதாத்தியனம் பண்ண மகான்கள். காரணம், இந்த உபனிஷத்தே சொல்றது வேதாத்தியனம்ங்கிறது ஞானத்துக்கு சாதனம். உனக்கு சித்த சுத்தி வந்து டக்குன்னு ஒரு க்ஷண காலத்துல ஆத்ம ஜோதி ஸ்புரிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு நெருப்பு பொறி மாதிரி டக்குன்னு பார்த்திக்கும். அதுக்கு முதல் சாதனம் வேதானுவச்சனம். குருமுகமா அத்தியனம் பண்ண வேதத்தை சொல்லிட்டே இருக்கணும். வேதம் பூரா சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன தெரியுமோ சொல்றது. புருட சுத்தம்னா அனவரதம் புருட சுத்தத்தையே சொல்லிட்டு இருக்கிறது, ருத்ரம்னா ருத்ரத்தையே சொல்லிட்டு இருக்கிறது. தமேதம் வேதானுவச்சனேன பிரம்மணா விவிதுஷந்தி யஜ்ஞேன தானேன. யஜ்யங்கள், யஜ பூஜாயாம்னு அக்னிஹோத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு தரிசபூர்ண மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு அக்னிஷ்டோமங்கள், ஆஜபேயம் முதலானதான யஜ்யங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கிறது. நிறைய சந்தியோபாசனத்திலேருந்து ஆரம்பிச்சு கர்மானுஷ்டானத்தினாலேயே ஞானப்பிராப்தி. தானேன வேதாத்தியனமும் எனக்கு கிடையாது, யஜ்யானுஷ்டானமும் எனக்கு கிடையாது, விதிக்கப்படலை சாஸ்திரங்கள்ல. எனக்கு அது சுதர்மம் இல்லை, நான் பண்ணினா தப்பாயிடும். இன்னும் எனக்கு என்ன வழின்னு தானம் பண்ணு. ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டே இரு, எது கிடைச்சதோ குடிச்சுட்டே இரு. தினசரி தானம், நித்திய தானம், கார்த்தால மத்தியானம் திரிஷவனம் தானம். கார்த்தால தானம் பண்ணணும், மத்தியான தானம் பண்ணணும், சாயங்காலம் தானம் பண்ணணும். பொருளா தானம் பண்ணலாம், பணமா தானம் பண்ணலாம், வித்தியா தானம் பண்ணலாம். வித்யாதானம் தெரிஞ்சதை சொல்லிக் கொடு, அன்னதானம் பண்ணலாம். தானம் பண்ணிட்டே இருந்தா மோட்சம் அப்படின்னு உபனிஷத்தான் சொல்றது. பிராமணா விவிதுஷந்தி யஜ்யேன தானேனே. அதுவும் இல்லை, நான் அகிஞ்சன், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை தானம் பண்றதுக்கு, எனக்கு என்ன வழின்னார். தபசா அநாசகேன, ஒரு தபஸ் இருக்கு. அது என்ன தபஸ்ன்னார், பட்னி கிடக்கிறதுங்கிற, சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது ஒரு தபஸா. உபவாசங்கள், சாப்பிடாம இருக்கிறது. ஏகாதசி இன்னைக்கு மட்டும் இல்ல, இத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்துட்டு இந்திரியங்களை வாடி போற மாதிரி தபஸ் பண்ணினா இவருடைய சரீரம் பூரா அப்படியே மாறிடும், ஞானஸ்வரூபமா மாறிடுமா. அதனாலதான் சன்னியாசிகளை பத்தி வர்ணிக்கும் போது எத்தனைக்கு எத்தனை உள்ளியா சன்னியாசிகள் இருக்காலும் ஞானம் ஜாஸ்தின்றது. என்ன காரணம், ஆகாரத்தை குறைச்சிருப்பாவா, சாப்பாட்டு குறைச்சு எலும்பும் தோளுமா இருக்கிறவாளுக்கு பலம் ஜாஸ்தி. நன்னா கஷ்க முஷ்கன்னு இருக்க
தேசத்துக்கே ஆபத்து. இதே மாதிரி சன்னியாசிகள் இல்லையா, கண்ணில இருக்கக்கூடியதான விழி உள்ளு உள்ள பேணணுமா, பட்டினி கிடந்து அவ்வளவு தூரம் பேணணும். எதாசிய கிருஷ்ணன் சக்ஷுஷோர் நஷ்யதி அப்படிங்கிற கரு கரு கண் விழியில இருக்கக்கூடிய கருப்பு பாப்பா கூட மறையணும். அவ்வளவு தூரம் பட்டினி கிடந்தா அதெல்லாம் வரும் போல இருக்கு. கண்ணை மறைக்கிறது சார் பட்டினியும்மா பாருங்க. துவச்சா அஸ்தி சந்தியதே, தோளு எலும்பு, இந்த தோளுக்கும் எலும்புக்கும் நடுப்புல எவ்வளவு இருக்கு, எல்லாமே காஞ்சி போய் தோல் எலும்போடு ஒட்டினுமா, அதுதான் உக்கிரமான பட்டினிங்கிற இல்லையா. எதாசிய துவச்சாஸ்தி சந்தியதே, அதே மாதிரி கடுமையா பட்டினி கிடக்கிறது, ஏகாசி பட்டினி கிடக்கிறது, பிரதோஷம் பட்டினி கிடக்கிறது, கிருத்திகை உபவாசம், ஷஷ்டி உபவாசம், சனிக்கிழமை உபவாசம், ஸ்திரவாரம், செவ்வாய்க்கிழமை உபவாசம், ஏதோ இருக்கிறது. இப்படி இருந்தாலே உனக்கு ஞான வைராக்கியம் ஏற்பட்டு ஆத்மஸ்வரூபம் பொறிக்கும். தபசா அநாசகேன தமேதம் வேதானுபஜனேன பிரம்மணா விபிதிஷந்தி யஜ்யேன தானேன தபசா அநாசகேன என்று ஒரு க்ஷண காலத்திலே அவர் பிரம்மதத்துவத்தை உபதேசம் பண்ண பிரம்மசாட்சாத்காரம் ஏற்பட்டு அகங்காரங்கள் விலகி, மமகாரங்கள் விலகி, தேகாத்மவாதங்கள் விலகி குமரில பட்டர் ஆத்மஜோதிஸாக பிரம்மவித்தாக பிரகாசிச்சார். அவர் சரீரம்தான் நசிச்சதே தவிர அவர் ஆத்மஸ்வரூபம் நசிக்கலையே. பிரசமித மமதா சம்ஸ்தத் பிரசாதேன சத்யோ விததது அகில பந்தோ வைஷ்ணவந்தாம் அபேதே. மகாவிஷ்ணுனுடைய தாமாவை அடைஞ்சார், மோட்சத்தை அடைஞ்சார் அப்படின்னு இருக்கு. குமரில பட்டருக்கு அனுகிரகம் பண்ணதான ஆதிசங்கர அவர் சொன்னதுனாலே என்னுடைய சிஷ்யர் இருக்கார் அவரை போய் பாருங்கள்னு குமரில பட்டர் சொன்னதுனாலே மாகிஷ்பதிங்கிற புண்ணிய நகரத்துக்கு வரார். அசப்ரதஸ்தே பகவான் பிரஜாகாது தம்மண்டனம் பண்டிதமாசுஜேதும் கச்சன்னே கசருத்யா புறமாலுலோகே மாகிஷ்பதீம் மண்டன மண்டிதாம் சஹா. ரேவா நதிங்கிற புண்ணிய நதி ஓடக்கூடிய புண்ணிய தேசம் மாகிஷ்பதி தேசம். புத்திராலயோ மண்டித பண்டிதேதி ஏதாசவ பிரச்சஜலா ஜகண்டீஹி தாஷ்டாபி திருஷ்ட்வா அத்புத சங்கரந்தம் சந்தோஷவத்யோ ததுருத்தரம் ஸ்மே. சிஷ்யர்களோட போறோம் மாகிஷ்பதி நகரத்துக்கு போனார். அந்த ஊருக்குள்ள போயாச்சு. அண்டனமிஸ்ரர் இருக்கக்கூடியதான ஒரு ஊர், அக்ரஹாரத்தோடு இருக்கக்கூடிய வீதி, கர்மடரளியவர் ஆச்சாரமாக வசிக்கக்கூடியவர், எல்லா கர்மாக்களையும் விடாமல் பண்றவர், கர்மாக்களை பண்றவர்கிட்ட தான் அவருக்கு பிரியம். அந்த ஊருக்குள்ள போறார். ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே வழக்கப்படி எல்லா கிராமங்கள்லையும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த ஊர். ஊர் எல்லையிலேயே ஒரு குளம் இருக்கும், குளத்தடியில அஸ்வத்த விருட்சம் அரச மரம் இருக்கும், அது வழியாக தான் உள்ளு ஊருக்கு நுழையிறதுக்குன்னு ஒரு வழி, ஊருக்கு வெளியில போறதுக்குன்னு ஒரு வழி. எப்படி ஆத்துக்கு உள்ள நுழையிறது வெளியில வர்றதுக்கு இருக்கோ அதே மாதிரி ஊருக்கு உண்டு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பிரவேசிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும், வெளியில போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அப்படிதான் போகணும், அப்படிதான் வரணும். தர்மசாஸ்திரம் இப்ப ஆத்துக்குள்ள அப்படிதானே வச்சுட்டு இருக்கோம். வாசல் வழியா போயிட்டு கொல்ல வழியா, வாசல் கொள்ளைன்னு இருக்கிற மாதிரி. இவர் அங்கேருந்து ஊரு எல்லை வந்த உடனேயே மண்டனமிஸ்ரருடைய வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதுக்காக கண்ணில் பட்ட வாழ்க்கை விசாரிக்கிறார். யார் கண்ணில் பட்டான்னு, ஊர் ஒதுக்குப்புறத்துல இருக்கக்கூடிய நதியிலேருந்து தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கா ஆச்சாரமாக. அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் பெண்கள்லாம் ஜலம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அவர் இவரை பார்க்கிறார். அந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள்லாம் சன்னியாசியா வரக்கூடிய இவர், இவருடைய தேஜஸ், இவருடைய சொரூபம், சங்கரனுடைய சொரூபத்தை பார்த்த உடனே சந்தோஷம் வருது அவளுக்கு. பெரிய புண்ணிய புருஷர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரே, யதீஸ்வரர் நம்ம ஊருக்கு வந்து அனுகிரகம் பண்றாரே. என்ன அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே ஆஸ்திகர்கள், எல்லாருமே தர்மம் தெரிஞ்சவர்கள், எல்லாருமே ஸ்வதர்மம் தெரிஞ்சவர்கள். ஒரு யதீஸ்வரர் ஊருக்குள்ள வந்தா எப்படி அவளை வரவேற்கணும்,
அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சவர்கள் ஆதிசங்கரை பார்த்தவன சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷவத்யோத துருத்தரம் ஸ்மே, சந்தோஷத்தோட கூட கையில இருக்கக்கூடிய தீர்த்த குடத்தை கீழே வச்சு நமஸ்காரம் பண்ணா ஆசீர்வாதம் பண்ணின சங்கரர் அவர்கிட்ட கேட்கிறார், மண்டர மிஸ்ர ராமே, இந்த ஊர்லே கர்மடராமே, கர்ம மீமாம்சகராமே, அவருடைய மண்டன பண்டிதர், அவருடைய கிரகம் எங்க இருக்கு? குத்ராலயோ மண்டன பண்டித சேதி ஏதாசபிரச்சலாயகந்திரீஹி தாஷ்சாபி திருஷ்டா அத்புத சங்கரம் தம் சந்தோஷவத்யோத துருத்தரம் ஸ்மே என்று கேட்டார். வா, நேரடியா பதில் சொல்லப்படாதோ? சிரிச்சா எல்லாரும். எங்க ஊர்ல ரொம்ப பெரியவர் அவர், அவரை பத்தி எல்லா ஊர்ல இருக்கிறவாளுக்கும் தெரிஞ்சிருக்கு, தேசம் பூரா அவருடைய புகழ் பரவியிருக்கு, மண்டல பண்டிதருடைய யசஸ் உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நேரடியா எப்படி அவ வீட்டை குறிச்சு காமிக்கிறது? கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கு அவர் வீடு, அதனால ஏதோ ஒரு அடையாளம் சொல்லணுமே, இதுதான் அவருடைய வீடுன்னு பெரிய அரண்மனை அவரோட. அதுக்காக என்ன சொன்னார்? இப்படியே போங்கோ, ஒருத்தருடைய வீட்டு வாசல்ல கிளிகள்லாம் இருக்கும், கூண்டுல இருக்காது, சுதந்திரமா இருக்கும். அது நிறைய கிளிகள், கீராங்கனா எத்திர கீரம் வதந்தி, கீராங்கனா பெண் கிளிகள்லாம் கீச்சு கீச்சின்னு கத்துறதோட மட்டுமில்ல, மனுஷ குரல்ல சம்ஸ்கிருத வாக்கு, பக்குவப்படுத்தப்பட்ட வாக்கு, சம்ஸ்கிருதம்னா பக்குவப்படுத்தப்பட்டதுன்னு இருக்கும், சீர்திருத்தப்பட்ட வார்த்தை, அந்த வாக்குல அது ஒண்ணுக்கு ஒண்ணு பேசின்னு இருக்கும். உமக்கே புரியும், எல்லாருக்கும் புரியும், இந்த கிளி பேசுறத கேட்டு கேட்டு தானும் பேசக்கூடிய ஒரு சுபாவம் கிளிக்கு உண்டு. அதனாலதான் கிளியே பேச வைப்பா பாருங்க, ரொம்ப சுலபம். அப்படி அது ஒண்ணுக்கு ஒண்ணு பேசின்னு இருக்கும், அந்த அதுதான் மண்டல மிஸ்ரருடைய கிரகம்னு தெரிஞ்சுக்கோ என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினான். அதுக்கப்புறம் அவ மேல சொன்னா, ஏதோ அவாத்து வாசல்ல மட்டும்தான் கிளின்னு இருக்குன்னு நினைக்காதீர்கள், எல்லார் வீட்டிலையும் எல்லா ஜந்துக்களும் சுதந்திரமா நடமாடும், விரோதமே இல்லாமல் ஜந்துக்கள்லாம் பறவைகள் மிருகங்கள்லாம் நடமாடின்னு இருக்கக்கூடிய நகரம் மாகிஷ்மதி நகரம். அதனால பல பேர் வீட்டு வாசல்ல எல்லாம் கிளிகள் பேசின்னு இருக்கலாம், உங்களுக்கு பிரம வரும், எது மண்டல பண்டிதருடைய வீடுன்னு. அதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கிளிகள் என்ன பேசும் தெரியுமா? சாஸ்திரத்தை பேசின்னு இருக்கும், சாஸ்திரார்த்த விசாரம் பண்ணிட்டு இருக்கு, இது சரியா அது சரியான்னு ரெண்டு மூணு கிளிகள்லாம் சேர்ந்துன்னு விவாதம் நடத்தின்னு இருக்குமா? அதுதான் மண்டல பண்டிதருடைய வீடுன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன விவாதம் நடத்தும் தெரியுமா? ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனா யத்ர கீரம் கீரந்தி துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்தம் ஜானீஹி தத் மண்டன பண்டிதௌக. துவாரஸ்த நீடாந்தர சந்நிருத்தம், வீடுக்குள்ள நுழையக்கூடிய துவாரத்துக்கிட்டே கூண்டுகள்ல இருக்கக்கூடிய கிளிகள் ஒண்ணுக்கொன்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். கீராங்கனா யத்ர கீரம் வதந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னார், ஒரு கூண்டுல இருக்கக்கூடிய நூத்துக்கணக்கான கிளிகள்லாம் ஒரு விஷயம் சொல்லுமா, அடுத்த கூண்டுல இருக்கக்கூடிய நூத்துக்கணக்கான கிளிகள்லாம் இதை ஆட்சேபிச்சு அது ஒரு பாயிண்ட் சொல்லும். என்ன சொல்லும்? ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனா யத்ர கீரம் கீரந்தி. ஸ்வத பிரமாணம்னு ஒண்ணும் ஒண்ணு, பரத பிரமாணம் அப்படின்னு ஒண்ணும். வேதம் ஸ்வத பிரமாணம்னு ஒரு கிளி சொல்லுமா, இன்னொரு பட்சத்தை சேர்ந்த கிளிகள் இல்ல இல்ல அது பரத பிரமாணம்னு சொல்லும். சுயமாவே வேத வாக்கியங்களுக்கு பிரமாணம் உண்டு அப்படின்னு ஒரு பட்சம், இல்லை பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கிறதுனாலதான் பகவான் மூலமாக ஈஸ்வரன் மூலமாக தான் வேத வாக்கியத்துக்கு பிரமாணம் அப்படிங்கிறது பரத பிரமாணம் அப்படின்னு இன்னொரு கிளிகள்லாம் ஆட்சேபிக்கும். இப்படி விவாதம் நடந்துட்டே இருக்கு, ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் இல்லையா. ஒரு வஸ்துவை நாம கண்ணால பார்க்கறோம், பார்த்த உடனே
புத்திக்கு தெரிகிறது, இது இந்த பொருள் தான் தெரிகிறது. அது உண்மையாகவும் தெரியும், பொய்யாகவும் தெரியும். உண்மையான வஸ்துவை பார்த்தா உண்மையாக தெரியும், பொய்யான வஸ்துவை பார்த்தாலும் அது தெரிகிறதே, அது சொத பிரமாணம்னு பேர். கிளிஞ்சல பார்த்து வெள்ளின்னு நினைச்சுனுட்டான், கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுனுட்டான். ஆனா இவனுடைய புத்திக்கு தானே தெரிகிறது. அது உண்மையை வெள்ளியை பார்த்து வெள்ளின்னு நினைச்சிருந்தாலும், பாம்பை பார்த்து பாம்பு நினைச்சிருந்தாலும், இல்ல அந்யதா நினைச்சிருந்தா கூட அது பிரமாணம் தான். இது ஸ்வத பிரமாணம். பரத பிரமாணம்னா என்ன? இது இல்ல, தானாவே தெரியாது, இன்னொருத்தர் சொன்னா தான் தெரியும். இது சத்தியம், இது அசத்தியம்னு இன்னொருத்தர் காமிச்சு கொடுத்தா தான் புத்திக்கு ஏத்துக்கும் அது, அப்படிங்கிறது பரத பிரமாணம். இது மீமாம்சகையில ரெண்டு விதமான பட்சங்கள். இதை விசாரம் நடந்துட்டு இருக்குமா, அவ வீட்டு வாசல்ல உள்ள கிளிகள் பேசுமா இந்த சாஸ்திரார்த்தத்தை? இவ்வளோ பெரிய விஷயங்கள் சொன்னா கூட புரியாத விஷயம், படிச்சா கூட புரியாத விஷயம், அதை சுலபமா பேசிட்டு. ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கணா யத்ர கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தரசன் நிருத்தா ஜானீஹிதம் மண்டன பண்டிதௌகா. அதே மாதிரி இது ஒரு விஷயம் தானான்றார். இன்னொரு விஷயத்தை பத்தியும் சர்ச்சை நடக்கிறது. இன்னியினுடைய ஈவன்ஸ், இன்னைக்கு அந்த கிளிகள் பண்ணக்கூடிய சாஸ்திர விசாரம் மூணு சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டேன், இன்னொரு சப்ஜெக்ட் என்ன? பலப்பிரதம் கர்ம பலப்பிரதோஜா கீராங்கனா யத்ர கிரம் கிரந்தி. நாம பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு பலனை கொடுக்கறது யாரு? நாம சத்கர்மா பண்றோம், அசத்கர்மா பண்றோம், புண்ணிய கர்மா பண்றோம், பாப கர்மா பண்றோம். நல்ல காரியம் பண்ணினா நல்லது, நல்லது பலன். கெட்ட காரியம் பண்ணா கெடுதல் பலன். சுப காரியத்துக்கு சுகம் பலன், அசுப காரியத்துக்கு துக்கம் பலன். இதுக்கு இதுதான் பலன் தெரியும். இந்த பலனை கொடுக்கறது யாரு? பண்ணக்கூடிய கர்மாவே பலனை கொடுக்குமா, இல்ல வேற ஒருத்தர் இருந்துட்டு இந்த கர்மாக்களுக்கு இந்த பலன், இந்த கர்மா பண்ணினவனுக்கு இந்த பலன் கிடைக்கணும்னு பாகுபாடு பண்ணி யாரோ ஒருத்தன் இருந்துட்டு இந்த பலத்தை பிரிச்சு கொடுக்கறானா? அப்படின்னு ரெண்டு பட்சங்கள். பலப்பிரதம் கர்ம, கர்மாவே பலப்பிரதமா? பலப்பிரதோஜகம் அஜன்னு சொல்லக்கூடிய பிறவியற்றதான பகவான் ஈஸ்வரன், அவன் கர்ம பலத்தை கொடுக்கறானா? அப்படின்னு ரெண்டு மதம் இல்லையா. கர்மாவே பலத்தை கொடுக்குங்கிற நிரீஸ்வரவாதத்தை தான் கண்டனம் பண்ணினார் ஆதிசங்கரர். கர்மா ஜடம், அது பலத்தை கொடுக்க முடியாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கர்மாக்களுக்கான பலத்தை பாகுபாடு பண்ணி இது எதுக்கு என்னென்ன பலன்னு ஜாகிரதையா பிரிச்சு கொடுக்கறது பகவான் இருந்தா தான் முடியும்னு ஸ்தாபனம் பண்ணார் ஆதிசங்கர். அதனால மீமாம்சா மதத்தை கூட சீர்திருத்தம் பண்ணினார். மீமாம்சா மதம்ங்கிறது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நிராகரணம் பண்ணி சரி பண்ணினார் இல்லையா. அப்படி பேசுறதா, பலப்பிரதம் கர்ம பலப்பிரதோஜா கீராங்கனா யத்ர கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தரசன் நிருத்தா ஜானீஹிதம் மண்டன பண்டிதௌகா. மூணாவது சப்ஜெக்ட் என்ன? இந்த உலகம் சாஸ்வதமா இல்ல அசாஸ்வதமா? நிலையானதா நிலையற்றதா? துருவமானதா துருவமானதா? துருவம்னா சாஸ்வதம், எப்போதுமே உலகம் இருக்கும். எந்த காலத்திலையும் உலகத்துக்கு நாசமே வராது. நம்ம பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் உலகம் இருக்கு. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவ அப்பா அம்மா பிறந்தும் போது உலகம் இருந்தது, பின்னாடி உலகம் ஜானீஹி தத் மண்டன பண்டிதௌகா. தபோ மகிம் நைவ தபோ நிதானம் சஜைமினிம் சத்யவதி தனூஜம் யதா விதி ஸ்ரத்த விதௌ நிமந்த்ரே தத்பாத பத்மாணி அவனே ஜயந்தம். இப்படி சொன்னார்கள். சந்தோஷவத்யா ததுருத்தரம் ஸ்ம, சந்தோஷமா பதில் சொல்றான். ஏதோ கிண்டல் அடிக்கணும்னோ வக்கரமா பேசணும்னோ பேசல, நேர்மையாத்தான் பேசுறான். இந்த மண்டனமிஸ்ரருடைய பிரபாவத்தை அப்படி வெளிப்படுத்துறான். அவர்கள்ட்ட உள்ள பக்தி அந்த ஊர்காராளுக்கு
இவ்வளவு காலத்திலையும் இவ்வளவு கர்மாக்களை விடாம பண்ணிருக்கிறவர் அவர் தான், கர்ம மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணவர்ங்கிறத வெளிப்படுத்தி கேட்டு ஆச்சரியப்பட்டார் ஆதிசங்கரர். அவரை போய் அவர் ஆத்திர போய் சந்திச்சு அவரோட நாம விவாதம் நடத்தி அவர்களை புரிய வைக்கணும், சத்தியத்தை புரிய வைக்கணும், ஞான மார்க்கத்தை புரிய வைக்கணும், அத்வைதத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கம். அதுக்காக உள்ளுக்குள்ள கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு போயிட்டே இருக்கார். இவ சொன்ன மாதிரியே பெரிய ஒரு அரண்மனை, பிரம்மாண்ட கிரகம், நிறைய காவல்காரெல்லாம் இருக்கா, கிளிகள்லாம் அதே மாதிரி பேசிட்டு இருக்கு. இந்த மண்டலமிஸ்ரருடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆதிசங்கர. காவல்காரால்கிட்ட சொன்னார், உள்ள போகணுமேன்னார். யார் நீங்க? நான் தான் ஆதிசங்கர். அச்சோச்சோ, எங்க ஐயாவுக்கு உங்களே மாதிரி சன்னியாசிகளை கண்டாலே பிடிக்காது. அவர் கர்ம மார்க்க ஸ்தாபகர், கர்மாக்களை விடாம சந்தியாவந்தனாதி கர்மாக்களை பண்றவன்றதான் அவருக்கு பிரியம் ஜாஸ்தி. அவரோட தான் பார்க்கவே பார்ப்பார், அவர் தான் பேசவே பேசுவார். உங்களே மாதிரி எல்லாத்தையும் விட்டுவிட்டு மொட்டையடிச்சுட்டு காஷாய வஸ்திரம் கட்டிட்டு இருக்கிறவாள் பார்க்க கூட மாட்டார், பார்த்தாலே சரணம் பண்ணணும்னு நினைப்பார் அப்படிப்பட்ட ஐயா. அதுவும் இன்னைக்கு விசேஷம் என்ன என்ன, இன்னைக்கு ஸ்ராத்தம் வேற, உள்ள ஸ்ராத்தம் நடக்கிறது. அன்னைக்கு இதே மாதிரி சன்னியாசிய பார்த்தார் போச்சு, ரெண்டு மடங்கு ஆயிடும் கோபம், உள்ளெல்லாம் போக கூடாது அப்படின்னு அவன் தடுத்துவிட்டான். ஆதிசங்கரர் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், வந்தோம் உள்ள சாதம் நடக்கிறது போக கூடாதுங்கிற வாசல் கதவோ சாத்தி இருக்கு அப்படின்னு காத்துட்டே இருந்தார். மேற்கொண்டு மண்டலமிஸ்வருடைய சரித்திரங்கள்லாம் நாளை தினம் பார்ப்போம். மண்டலமிஸ்வரோட ஆதிசங்கரர் நடத்தின வாத பிரதிவாதங்கள், அதுக்கப்புறம் மண்டலமிஸ்வரரே ஆதிசங்கருக்கு சிஷ்யராக வந்தது, அவருக்கும் ஞானோபதேசங்கள் பண்ணினது, சரஸ்வதியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மண்டலமிஸ்வருடைய பத்னி உபயபாரதி அவருடைய சரித்திரங்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு போய் துங்கபத்ரா நதி தீரத்தில் சிங்ககிரியில் போய் சாரதாம்பாலை பிரதிஷ்ட பண்ணின சரித்திரங்கள் இதெல்லாம் நாளைய தினம் சங்கர விஜயத்தில் நாம் அனுசந்தானம் பண்ணலாம். இன்றைய தினம் இந்த ஆதிசங்கருடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணின அத்தனை பக்தர்களுக்கும் பகவான் கைலாசவாசியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைச்சு நித்யஸ்ரீஹி நித்தியமங்கலம்னு தீர்க்கமான ஆயுசு ஆரோக்கியம் மனசந்தோஷம் முதலானதான சர்வவிதமான ஸ்ரேயஸும் கிடைக்கிறது, பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். ஹர ஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹ ஜெய்.